रामार्जदया पात्रं ज्ञान वैराग्य भूषणं श्रीमद्वेङ्कटनाथार्यं वन्दे वेदांत देशिकं लक्ष्मीनाथ समारंभां नाथयामुन मध्यमां अस्मदाचार्य पर्यन्तां वन्दे गुरुपरंपरां यो नित्यमच्युत पदाम्बुज युग्म रुक्म व्यामोहतस्तदितराणि त्रिनाय मेने अस्मद्गुरोर्भगवतोश्च दैक सिन्धोः रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये माता पिता इव तयस्तनया विभूतिः सर्वं यदेव नियमेन मदन्वयानाम् आद्यस्य नः कुलपतेर्वकुलाभिरामं श्रीमत्सदङ्घ्रियुगलं प्रणमामि मूर्ध्ना कूटं सरश्च महदाह्वय भट्टनाद श्रीभक्तिधार कुलशेखर योगिवाहान् भक्ताङ्घ्रिरेणुपरकाल यतीन्द्रमिश्रान् श्रीमत्पराङ्कुशमुनिं प्रणतोऽस्मि नित्यं भक्तामृतं विश्वजनानुमोदनं सर्वार्थदं श्रीषटकोपवाङ्मयं सहस्रशाखोपनिषत्समागमं नमाम्यहं द्राविडवेदसागरं तिरुवणिदिनाडिन्ड्रुं तेन्कुरुहूरिन्ड्रुं மறுவிணியவன்பொருணலென்றும் அருமறைகளந்தாதி செய்தான் அடியினையே எப்பொழுதும் சிந்தியாய் நெஞ்சே தெளிந்து மனத்தாலும் வாயாலும் வன்குருகூர் பேணும் இனத்தாரை எல்லாதிரெஞ்சேன் தனத்தாலும் ஏதும் குறிவினேன் இந்த சடகோபன் பாதங்கள் யாமுடையவற்று ஏந்த பெரும் கீர்த்தி ராமானுசமுனிதன் வாய்ந்த மலர்பாதம் வணங்குகின்றேன் ஆய்ந்த பெரும் சீரார் சடகோபன் செந்தமிழ் வேதந்தரிக்கும் பேராத உள்ளம் பெறா வான் திகழும் சோலை மதுளரங்கர் வன்புகழ் மேல் ஆண்ட தமிழ் மறைகள் ஆயிரமும் ஈண்ட முதல் தாய் சடகோபன் மொயம்பாள் வளர்த்த இதத்தாய் இராமானுசன் மிக்க விரை நிலையும் மெய்யாமுயிர் நிலையும் தக்க நெறியும் தடையாகி தொக்கியலும் ஊழ்வினையும் வாழ்வினையும் ஓதும் குருகையர்கோன் யாழினிசை வேதத்தியல் ஸ்ரீமன்னாத முனீந்திர வம்சயதிராடப்தீந்து தற்பேரித ஸ்ரீமத் ஸ்ரீ குருகேச க்ளுக்தஷடஜித்வேதாந்த பாஷ்யம் சுபம் ஈரங்கேச கிருதாஜ்ஞயா சுதிசிர சூரியுக்ததாரக்ரமாத் வியாகுர்வன் நிகமாந்த லக்ஷ்மண முனிர் தத்தாம் மதிம் நிர்மலாம் श्रीमान वेंकटनाथार्य कवितार्किक केसरी वेदांताचार्य वर्यो मे सन्निधत्तां सदा हृदि पितामहस्य पितामहस्य सुतं वरेण्यं षडगोपसूक्तेः सहस्रशतसंख्यक भाष्यकारं तठारिनामानमहं प्रपद्ये अनंत लीलैहले எம்பெருமான் தன்னுடைய திரு அவதாரங்களிலே நமக்கு செய்து காட்டருளினார். அந்த லீலைகளையே நினைத்து அனுபவித்து அனுபவித்து காலம் கழிப்பவருக்கு காலம் எப்படி கழியும் என்கிற பிரச்சனை இல்லை. மனசில் ஒரு துக்கம் இருக்கும் என்கிற பிரச்சனை இல்லை. ஒரு துக்கமும் இல்லாமல் எம்பெருமானுடைய லீலைகளை நினைத்தே காலத்தை கழித்து கொண்டு இப்படியாக வாழ்க்கையே நடத்திவிடலாம். எல்லாவற்றுக்கும் மேலாக பரம புருஷார்த்தமான மோட்சத்தையும் கூட பெற்றுவிடலாம். இதுதான் கிருஷ்ணாவதாரத்தினுடைய பரம ரகசியம். இதுக்காகத்தான் கண்ணன் வந்து ஏகப்பட்ட லீலைகளை இங்கே வந்து செய்தருளினான். ஏனென்றால் நம்மை போன்ற சாதாரண மாணவர்கள் மனசிலே இந்த லீலை வழியாகத்தான் கண்ணன் உள்ள வரணும். எம்பெருமானுடைய சொரூப ரூப குண விபூதிகளை எல்லாம் சொன்னால் பட்டென்று நம்மளுடைய மனசு அதையெல்லாம் ஏற்றுக்கொள்ளாது, நமக்கு அதெல்லாம் புரியாது என்று இருக்கும்போது எம்பெருமானுடைய லீலைகளை சொன்னால் உடனே புரிந்து கொள்கிறபடியாலே அதற்காக நம் மனதில் வந்து தான் புகர வேண்டும் என்பதற்காக எம்பெருமான் பல லீலைகளை செய்துள்ளினார். கிருஷ்ணாவதார லீலைகளை நாம் ஒன்றொன்றாக இப்போ அழகாக பார்த்துருக்கோம். அதில் அவதாரம் பண்ணின அப்புறம் பகவான் செய்த லீலைகள் அதையெல்லாம் பார்த்தோம். இப்போ அஞ்சாவது பாசுரம், அதில் அவதார லீலையே சொல்கிற அவதாரம் செய்தப்புறம் வந்த லீலை அப்படிங்கிறது இருக்கட்டும். கிருஷ்ணாவதாரத்தில் அவதார லீலையே ஆச்சரியமானது. குறைவை ஆச்சரியரோடு கோத்ததும் இந்த நாலாம் திருவாய்மொழியில் அந்த பாசுரத்தை அவதார லீலையே விஸ்தாரமாக சாதிக்கிறார். பொதுவாக சில இடங்களில் தான் இந்த மாதிரி அவதார லீலைங்கிறதே ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். ஸ்ரீ சிம்ஹாவதாரம் போல, ஸ்ரீ ராமாவதாரம் போல. ஆனால் அதுக்கெல்லாம் மேலே ரொம்ப ஆச்சரியமாக கிருஷ்ணாவதார லீலை அப்படின்னு சொன்னால்
அதுலேயே வாத்சல்ய சௌலபிய காருண்யாதிகள்லாம் மொத்தமும் தெரியும். மொத்தமும் தெரியும்னா என்ன, உச்சபட்சமான நிலையிலே தெரியும். சக்கரவர்த்தி திருமகன் போல சக்கரவர்த்தி குலத்திலே பெருமாள் வந்து ஆச்சரியமாக திவ்யமாக யாகத்தினுடைய ஒரு பிரசாதமாக பாயசத்தினுடைய ஒரு பலனாக இப்படி எல்லாம் சக்கரவர்த்தி திருமன் அருள அவதாரம் செய்தார் அப்படின்னு இருக்கும்போது அதிலே ஒரு வைதிகத்துவம் அதெல்லாம் நமக்கு தெரியும். ஆனா கிருஷ்ணாவதாரத்துல இந்த அவதாரத்துல கண்ணன் பட்ட பாடு இதெல்லாம் இருக்குல்லையோ, அதெல்லாம் பார்த்து நிறைய பேர் பயப்படுகிறார்கள். ஐயோ கண்ணா உனக்கு ஏதாவது ஆயிட போறதே என்பதாக பக்தர்கள் திருவுள்ளத்தை கலங்க வைக்கும்படியாக அதே சமயம் அவர்களுக்கு ஆறுதலையும் கொடுத்து கொண்டு இந்த ஆச்சரியமான ஒரு அனுபவம். அதனால அவதார வைபவத்தையே விசேஷமாக சொல்லணும் என்பதாகத்தானே முன்னாடி ஸ்ரீ நம்மாழ்வாரே ஐந்தாம் பத்திலே சொல்லும்போது, பிறந்தவாரும் வளர்ந்தவாரும் பெரிய பாரதம் கை செய்து ஐவர்க்கு திறங்கள் காட்டிவிட்டு செய்து போன மாயங்களும் என்பதாக சாதித்தார். பிறந்தவாரும்னு ஆரம்பிச்சார், ஏன்னா பிறந்ததே ஒரு பெரிய வைபவம். அதை பத்தி நினைத்து பிறந்தவாரும் என்று நினைத்தே ஆழ்வார் வந்து 6 மாசம் மோகித்து கிடந்தார் அப்படின்னு இருக்கு. எம்பெருமான் வந்து பிறந்தானே, அதுவும் எப்படி வந்து பிறந்தான் அப்படின்னு இதை நினைத்து ஆழ்வார் மோகித்து கிடந்தாராம். அதற்கப்புறம் எம்பெருமான் என்ன செய்யறாங்கிறது இருக்கட்டும், வந்து பிறந்து செய்ய வேண்டியவன் இல்லையே, ஆவிர்பாவம் தானே பண்ணணும். ஆனால் எம்பெருமான் இங்க வந்து நம்மை போல மனுஷர்களைப் போல வந்து பிறந்து இருக்கானே அப்படின்னு அதை நினைத்தார். அந்த மாதிரியாக அந்த பிறந்தவாரும் என்பதற்கான வியாக்கியானம் போல இப்போ இந்த பாட்டு இருக்கக்கூடியது, எப்படி வந்து பிறந்தான்னு அதை நினைத்தால் இன்னும் நமக்கு பரம போக்கியமாக இருக்கும். 5வது பாசுரம், வேண்டி தேவர் இறக்கா வந்து பிறந்ததும் வீங்கிருள்வாய் பூண்டு அன்றன்னை புலம்ப போய் அங்கோர் ஆய்குலம் புக்கதும் காண்டலின்றி வளர்ந்து கஞ்சனை துஞ்ச வஞ்சம் செய்ததும் ஈண்டு நான் அலற்ற பெற்றேன் எனக்கு என்ன இகழுளதே. பெருமானே, தேவர்கள் எல்லாம் போய் ஒரு சமயம் பெருமானிடம் நீர் ஒரு அவதாரம் செய்து பூபாரத்தை தீர்க்க வேண்டும் என்று யாசித்து நின்றார்கள். உடனே எம்பெருமான் தானும் மிகவும் ஆசைப்பட்டு உடனடியாக வந்து இங்கே வசுதேவர் திருமாளிகளே வந்து அவதரித்த ஆச்சரியம். அப்பொழுது அவதரிக்கும் போதே அந்த தாயாரானவர் தேவகி பிராட்டி ஆனவர் இரவிலே வந்து அவதரிக்கும் போதே தேவகி பிராட்டி ஆனவர் அந்த புத்திரனை கட்டிக்கொண்டு, அப்பா கம்சன் பார்த்தால் நான் என்ன செய்வேன், நீயே உன்னை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் என்பதாக சொல்லும்போது அந்த இரவிலேயே அந்த தேவகி இருந்து அங்கிருந்து கிளம்பி போய் நேர நந்தகோபத்திலே போய் பொக்கதும் ஆய்குளத்திலே போய் பொக்கதும் அங்கே போய் கம்சனுக்கு தெரியாமல் மறைந்தபடி தான் வளர்ந்த ஒரு பெருமையும் பின்னர் அதே கஞ்சனையே நசித்து போகும்படி அவனை வஞ்சனம் செய்ததும் இதையெல்லாம் நான் இப்போது இங்கிருந்தே என்னுடைய பிரீதியினாலேயே நான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். இப்படிப்பட்ட எனக்கு இனி என்ன துக்கம் இருக்க முடியும், ஒரு துக்கமும் உண்டோ எனக்கு என்பதாக இந்த பாசுரத்தினுடைய தாற்பயம். அவதார வைபவத்தை சொல்லக்கூடியது முதல்லயே சொன்னேன். சில அவதாரங்கள்ல தான் அவதாரத்திலிருந்தே வைபவங்கிறது ரொம்ப விசேஷமாக இருக்கு. ராமாவதாரம், கிருஷ்ணாவதாரம், நரசிம்மாவதாரம் இதெல்லாம் பார்க்கிறோம். அப்படி இன்னும் சொல்ல போனால் அவதாரத்திலிருந்தே அவதார வைபவம் விசேஷமா இருக்கும்போதுதான் நாமளே விசேஷமாக கொண்டாடுகிறோம் என்பதாக பெரியோர்கள் சாதித்திருக்கிறார்கள். அதாவது நம்ம 3 ஜெயந்தி விசேஷமாக கொண்டாடுறோம். ஸ்ரீ நரசிம்ம ஜெயந்தி, பெருமாள் ஸ்ரீராமனுடைய ஸ்ரீராம நவமி, ஸ்ரீ கிருஷ்ணனுடைய ஸ்ரீ ஜெயந்தி, இது 3ஐயும் நம்ம விசேஷமாக கொண்டாடுவதற்கு காரணமே அவதாரத்திலிருந்து ஆரம்பித்தே எம்பெருமான் வந்து தன்னுடைய வைபவத்தை பிரகாசம் செய்து திவ்யமான அவதாரமாக செய்தான் அப்படிங்கிறது தான். அவதாரமே திவ்யமாக இருக்கு அப்படிங்கிறபடினால இதையெல்லாம் விசேஷமாக 3ஐயும் கொண்டாடுகிறோமா. அதுல சின் திசையை கொண்டாடுகிறோம் அப்படின்னா நம்மளுடைய ஒரு கொண்டாட்டம் மட்டுமில்ல,
நம்ம இப்படி எல்லாம் செய்யணும்னு ஆகமங்கள் சொல்லியிருக்கு. இந்த மூணு ஜெயந்தியும் பெருமாள் எத்தனையும் அவதாரம் பண்ணியிருக்காரு நமக்கு தெரியும். வாமன ஜெயந்தி, அப்புறம் மத்ஸ்ய ஜெயந்தி, அப்புறம் கூர்ம ஜெயந்தி, வராக ஜெயந்தி இதெல்லாம் கூட பஞ்சாங்கங்கள்லே போட்டிருக்கார்கள். நம்ம அதெல்லாம் சேவிக்கிறது உண்டு. ஆனால் அந்த சமயத்தில் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒன்றும் பண்ணுறதில்லை. பஞ்சாங்கத்தில் போட்டிருக்காளே தவிர நம்ம பெரியவாளுடைய அனுஷ்டானத்தில் எதுவுமே கிடையாது, ஒன்றும் பண்ணலை. ஆனால் இந்த மூன்று ஸ்ரீ நிசிம்ப ஜெயந்தியும் ஸ்ரீராம நவமியும் ஸ்ரீ கிருஷ்ண ஜெயந்தியும் மாத்திரம் விசேஷமாக விரதங்கள் எல்லாம் சொல்லியிருக்கிறார்கள், விசேஷமான திருவாராதனங்கள் எல்லாம் சொல்லியிருக்கிறார்கள், விசேஷமான உற்சவங்கள் எல்லாம் சொல்லியிருக்கிறார்கள். அதாவது கோயிலில் உற்சவம் மட்டுமல்லாமல் ஆத்திலேயே கூட விசேஷமாக பெருமாளுக்கு திருவாராதன உற்சவம் முதலானது பண்ணி உற்சவாந்தேச்ச பாரணா அப்படின்னு உற்சவ முடிவில் பாரணை எல்லாம் பண்ணணும், இதெல்லாம் நித்தியமாக கட்டாயமாக பண்ணணும் அப்படியெல்லாம் கூட சாஸ்திரங்களில் இருக்கு. அப்படி சாஸ்திரங்களிலே சொன்னதை வைத்து நம்ம பெரியோர்கள்லாம் அதை விசேஷமாக அனுஷ்டானம் பண்ணிட்டு வரா. இப்போ அப்படி இந்த மூணு அவதாரத்துக்கு மாத்திரம் என்ன விசேஷம் அப்படின்னு பார்த்தபோது சிவே மதுராந்தகம் சுவாமி ஆச்சரியமாக சாதித்தார், ஒரு கட்டுரையிலே சாதித்திருக்கிறார். அவதாரம் தொட்டு அவதாரத்திலிருந்தே விசேஷம், இந்த மூன்று அவதாரத்துக்கும் தனி பெருமைகள்லாம் இருக்கு, அதெல்லாம் நிறைய எழுதியிருக்கார் அந்த சுவாமி. இந்த மூன்று அவதாரத்துக்கும் இருக்கக்கூடிய பெருமைகள் அதுல என்னன்னு கேட்டா, அவதாரத்திலே பார்த்தோம்னா நிசிம்ம அவதாரம் நமக்கெல்லாம் தெரியும். ஆச்சரியமாக ஸ்தம்பே அவதாரஹா தம் அனந்த லப்யம் அப்படின்னார். ஸ்தம்பத்தில் அவதாரம், வேற யாருக்கும் அவர் பிறக்க வேண்டாம். என்னால் அப்படியாக தூணில் இருந்து தோன்றக்கூடியவராக நிசிம்ம அவதாரம் ஆச்சரியமாக வந்தது. ஸ்ரீ ராமாவதாரம் யாக பிரசாதமான இந்த ஒரு பாயசத்தினுடைய ஒரு விஷயம் அங்கே கலந்திருக்கு ஆச்சரியமாக. அதாவது யாஜ்யமான அவதாரம்னு வேணாலும் சொல்லிக்கலாம், அப்படியான ஒரு திவ்யமான ஒரு அவதாரமாக இருக்க. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா ஸ்ரீகிருஷ்ண அவதாரம் இப்பொழுது நான் பார்க்க போறோம். இது அவதாரத்துக்கு முன்னாடியில் தெரியும் அவதாரம் பண்ண போறேன்னு சொல்லிட்டேன். அப்படிப்பட்ட ஒரு விசேஷமானது, அதனால்தான் விசேஷமாக கொண்டாடணும். அந்த ரீதியில தான் சுவாமி தேசிகனுடைய அவதாரத்தையும் எல்லாரும் விசேஷமாக கொண்டாடணும் என்பதாக நம் பெரியவர்கள் அதையும் சாதித்திருக்கிறார்கள். ஏன்னு கேட்டானா, ஆழ்வார் ஆச்சாரியர்களுடைய அவதாரங்கள்லாம் நமக்கு தெரியும், என்ன இன்னைக்கு அவதாரம் பண்ணியிருக்காள். ஆனால் இவர்களெல்லாம் அவதாரம் பண்ணி அதற்கப்புறம் இவர்களுடைய லீலைகள்லாம், அதாவது ஆழ்வார்களுக்கு ஆச்சாரியர்களுக்கு லீலை என்ன கேட்டானா விசேஷமான ஸ்தோத்திரங்கள் அருளி செய்தல், உபதேசம் செய்தல், ஆச்சாரியகத்வம் செய்தல், இந்த லீலைகள்லாம் இதெல்லாம் பண்ணும்போது தான் ஒரு பெரிய ஆச்சாரியர் அவதாரம் பண்ணியிருக்கார் அப்படின்னு தெரியும். அவர் அவதாரம் பண்ணும்போது யாருக்கும் தெரியாது, அவதாரம் பண்ணும்போது அவருடைய பெருமை யாருக்கும் தெரியாது, ஆனால் பின்னாடி தான் தெரியும். ஆனால் சுவாமி தேசிகனுக்கு அப்படி கிடையாது. அவதாரம் பண்ணுறதுக்கு முன்னாடியே திருவேங்கன் முடியா நான் அவதாரம் பண்ண போறேங்கிறத காமிச்சு விட்டார், திருமணி ஆழ்வார் கொடுத்துட்டார். அதுக்கப்புறம் 12 வருஷ காலம் கர்ப்பவாசம் பண்ணல சுவாமி தேசிகன், 12 வருஷ காலம் கர்ப்பவாசம் பண்ணிட்டு இருக்கார். அந்த அம்மாவும் காத்துட்டு இருக்கார் ஸ்தோத்தாரம்பா என்பதாக. பெருமாள் ஏதோ அவதாரம் பண்றேன்னு சொன்னாரு, அப்ப என்ன நடக்குமோ எப்படி நடக்குமோ எப்போ அவதாரம் பண்ண போறவரும் தெரியல, ஆனாலும் காத்துட்டு இருக்கார். அதுக்கப்புறம் இவர் அவதாரம் பண்ணச்சதான், அதுவும் புரட்டாசி திருவோணத்துல வந்து அவதாரம் பண்ணச்ச அப்போ இவர் அவதார புருஷர் ஒருத்தர் வந்திருக்கார் அப்படின்னு எல்லாருக்கும் மெதுவாக புரிய ஆரம்பிச்சுது. அதற்கப்புறம் வந்து நடவதர்மாவுடைய அனுகிரகம் இப்படிலாம் வரும்போது அது விசேஷமாக புரிஞ்சுது மேல மேல. அந்த மாதிரியாக அவதார வைபவமே விசேஷமான வைபவம் ஸ்ரீகிருஷ்ண அவதாரத்திலே. நம்ம ஸ்ரீ ஜெயந்திக்கு கட்டாயம் சொல்ல வேண்டிய பாட்டு இது, இந்த பாசுரம் வேண்டி தேவர் இறக்க வந்து பிறந்ததும். தேவர்கள்லாம் போய் இறக்கன பிரார்த்தனை பண்ணாலாம் அவர்கள்லாம் யாசித்து நின்றார்களா. ஒரு சமயம் பூமாதேவியானவர் அவர் ரொம்ப பாரம் அதிகமாக போனபடினாலே நேர போய் பிரம்மா கிட்ட போய் சொன்னாராம், பாரம் ரொம்ப அதிகமாக இருக்கு, பூபாரம் தாங்க முடியல. என்ன பாரம் அப்படின்னு கேட்டானா, அநேக துஷ்ட ராஜாக்கள்லாம் இருக்கா, இந்த பூமினா பூமியை பறிக்கிறவர்கள் முக்கியம், பரணம் பண்றவர்கள் அதாவது ஆள்பவர்கள், அவர்கள் மூலமாக தான் அந்த பூமி நிற்கணும். ஆனால் பூமியை ஆளக்கூடிய ராஜாக்கள்னு பார்த்தா அந்த காலத்தில் அநேக ராஜாக்கள் ஏகப்பட்டவை, இந்த மாதிரி 1, 2 இப்படிலாம் கிடையாது, இல்லை 500 பாரத தேசத்திலே 500 கணக்கில் ராஜ்யங்கள்லாம் இருந்த சமயம். அது மாத்திரம் இல்லாமல் இன்னும் முன்னாடி இன்னும் எத்தனையோ ஒவ்வொரு கிராமத்திலையும், அதாவது என்ன கேட்டான்னா சின்ன சின்ன கிராமத்துக்கெல்லாம் ஒரு ராஜா ஒருத்தர் இருப்பார், அவர் அந்த கிராமத்தில் அவர் வச்சதுதான் சட்டம், அவர் சட்டத்தை துருபயோகம் பண்ணி அவர் இஷ்டப்படி நடத்தி பல பேரை ஹிம்சிச்சு இப்படிலாம் கூட பண்ணுவார். நம்ம சீமத் ராமாயணத்தில் பார்க்குறோம் குஹன் அப்படின்னு ஒரு ராஜா ஒருத்தர் இருந்தார், அவர் சிங்கிவேரபுரம்னு ஒரு கிராமம், அந்த கிராமத்துக்கு அவர் ராஜா. அப்படிதான் கணக்கு, பழைய காலத்து கணக்குன்னா இப்போ மாதிரி எல்லாம் சேர்ந்து ஒன்றாக இருக்க முடியாது. அப்போ அப்போலாம் பெரிய காடு இருக்கும், அதுக்கு நடுவில் ஒரு ஊர் இருக்கும், அப்புறம் காடு இருக்கும், அதுக்கு நடுவில் 100 ஊர் இருக்கும், அப்புறம் காடு இருக்கும், அதுக்கு நடுவில் ஊர் இருக்கும், அவ்வளோதான். இந்த ஊருக்கும் அந்த ஊருக்கும் பெரிய அளவில் தொடர்பெல்லாம் இருக்காது.
அப்ப அந்தந்த ஊருக்கு ஒரு ராஜா அப்படின்னு ஒருத்தர், அந்த ஊரை சேர்ந்த அந்த குலத்தை சேர்ந்தவனாவே அவன் இருப்பான், ராஜாவா இருப்பான். அங்க அவன் வச்சேதான் சேர்த்து அவனை யார் கேட்க முடியும்? அப்படி இருக்கும்போது ராஜாக்கள் அப்படின்னு சொன்னால் நம்ம சாஸ்திரத்துல சொல்லியிருக்கக்கூடிய க்ஷத்திரிய தர்மங்கள் தான் இருக்கும் இல்லையோ. இந்த தர்மங்களை எல்லாம் பரிபாலனம் பண்ணிட்டு அப்படி இருக்கிறவன் தான் உண்மையான சிரேஷ்டமான ராஜாவா இருக்க முடியும். அப்படி இல்லாமல் இருந்தான்னா அப்ப என்ன அருன்னு கேட்டா, அவன் வந்து தங்காரியத்தை பார்த்துப்பானே தவிர, தான் ராஜா வந்தா தனக்கு என்னென்ன க்ஷேமங்கள்லாம் கிடைக்கும் அப்படின்னு இதையெல்லாம் பார்த்துப்பானே தவிர, ஜனங்களுடைய இதுல சௌக்கியத்துல அவ்வளவு கவலை இருக்க மாட்டார்கள். ஆனா இவர்கள் க்ஷத்திரியர்கள்னா எப்படின்னு கேட்டானா, இவர்கள் பரம்பரையே அப்படி வந்தபடினாலே க்ஷதாக்கில திராயதே யுதக்ரஹ க்ஷத்ரஸ்ய சப்தோ புவனேஷு ரூடஹ அப்படின்னு சம்ஸ்கிருத காளிதாசன் எழுதி விட்டான். க்ஷத்ரியன்னாலே ஆபத்திலிருந்து காப்பாற்றுறவன் தான் அர்த்தம் அந்த பதத்துக்கே சம்ஸ்கிருதத்துல. அதனால அப்படி இருக்கிறபடினால அவர்கள்லாம் வந்து கட்டாயம் தங்களுடைய ராஜ்யம் அப்படிங்கிறது தங்களுடைய கிரகம் மாதிரி நினைப்பாங்க போல. அதாவது அவர்களுக்கு அந்த அரச குலத்திலே வந்தவர்களுக்கு அவர்களுடைய ராஜ்யங்கிறது அவருடைய கிரகம் மாதிரி. இப்ப அவரவர்கள் தன் கிரகத்தை எப்படி, சொந்த கிரகத்தை எப்படி அவர்கள் ரட்சிப்பார்களோ அந்த மாதிரி ரட்சிப்பார்களாம். ஏகபுத்திராபிமானேன அப்படின்னு சொல்லுவார்கள். ஸ்ரீமத் ராமாயணத்திலாம் வரும், அந்த மாதிரி பாதுகா சாஸ்திரத்தையும் வரும். அப்படின்னா என்னன்னாக்கா, ஒரு குடும்பத்துல ஒரு தம்பதிகளுக்கு ஒரே ஒரு புத்திரம் தான் இருக்கான்னு வச்சுக்கோங்க. அந்த புத்திரனை எத்தனை அபிமானத்தோடு வளர்ப்பார்கள் அவர்கள், அந்த புத்திரனுக்கு எந்த கேடும் வராதபடி பார்த்துக்கொண்டு. அந்த மாதிரி அந்த ராஜ்யத்தில் இருக்க ஒருத்தவத்தனையும் அந்த ராஜா பார்த்துப்பாராம், ஒருத்தவத்தனையும் இந்த ஏகபுத்திரனாக நினைப்பாராம். என்னுடைய ஒரே பையன், என்னுடைய ஒரே பையன் அப்படின்னு சொல்லிட்டு எத்தனை ஆசையோடையோ கூட அவர்கள் வளர்ப்பார்களோ அப்படி அந்த ராஜ்யத்தில் எல்லாரையும் பார்த்துப்பார்க்கலாம். அப்படி இல்லாமல் துஷ்ட ராஜாக்கள் அப்படின்னா இவர்களுக்கு இதெல்லாம் இல்லாதபடினால ஏதோ ஊர்ல தனக்கு தான் வாய்ப்பு கிடைச்சதுன்னு சொல்லிட்டு அந்த ஊர்ல அவர்கள் வந்து ராஜாக்களாக இருந்து கொண்டிருக்கிறார்கள். இப்படி பார்த்தா இவர்களும் தான் பரசுராமர் ஒழிச்சார். பரசுராமர் அவதாரம் பண்ணி இந்த துஷ்ட ராஜாக்களை எல்லாம் தான் மொத்தமே ஒழிச்சார். ஏன்னா இவர்களுடைய அட்டுழியம் ரொம்ப அதிகமா இருந்தது, அதனால இவர்கள் எல்லாரும் ஒழிச்சு தள்ளிட்டார் மொத்த பேரையும். அந்த மாதிரியாக இப்போ அதுவும் பரசுராமர் அவதாரம் பண்ணி எத்தனையோ யுகாந்தரம் ஆயிருக்கு, மறுபடியும் பூமியில பாரம் அதிகமாயிருக்கு. துஷ்ட ராஜாக்கள்னாலையும் அந்த ராஜாக்களை சேர்ந்த துஷ்ட ஜனங்கள்னாலையும் இதனால பூபாரம் அதிகமாக போக பூமாதேவியானவர் போய் முறையிட பிரம்மாவானவர் சிவபிராணியும் கூட்டுண்டு தேவர்களையும் கூட்டுண்டு திருப்பார்கடல்ல போய் பெருமாள் கிட்ட போய் பிரார்த்திக்க, அப்ப ஆசீர்வாதம் செஞ்சு நான் வந்து அவதாரம் பண்ணுகிறேன், பூபாரத்தை தீர்க்கிறேன், கவலைப்பட வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டேன். நீங்களாமும் வந்து தேவர்களும் நீங்களும் வந்து அவதாரம் பண்ணுங்கோ அப்படின்னு சொல்லிட்டேன். அதனால தேவர் இறக்க வந்து பிறந்ததும் தேவர்கள்லாம் வந்து போய் பிரார்த்தித்தால் உடைய பெருமாள் வந்து அவதாரம் பண்ணார். புராணத்துல சொல்லக்கூடிய சரித்திரம் நமக்கு நல்லா தெரியும். இங்க அழகான விஷயம் என்னன்னு கேட்டா, வேண்டி அப்படின்னு ஒரு பதம் இருக்கு. தேவர் இறக்க வேண்டி வந்து பிறந்ததும், தேவர்கள்லாம் வந்து பிரார்த்திச்சா உடனே ரொம்ப ஆசையோடு கூட வந்து வந்தாராம் பெருமாள். ஆஹா, இது நமக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சிருதே, பூமியில வந்து அவதாரம் பண்ணணும், அதோ வந்துட்டு இருக்கேன் அப்படின்னு கிளம்புறார். இதுதான் தேவர்களுக்கெல்லாம் ஆச்சரியமா இருந்ததுதான். ஏன்னா தேவர்கள் கூட பூமியில வரமாட்டார்கள், பூமியில அவர்களுடைய கால் எல்லாம் படாது, எந்த தேவர்களும் பூமியில் வந்து அவதாரம் பண்ண மாட்டார்கள். ஏன்னா பூமியினாலே அருவருக்கத்தக்க விஷயம், தேவலோகத்துல சொர்க்கலோகத்துல எத்தனை ஆச்சரியமான ஒரு லோகம் அது, அங்க எத்தனை ஆனந்தமா இருந்துருக்க முடியும். அதை விட்டுட்டு பூமி லோகத்துல போய் ஒருத்தர் போவாளா அப்படின்னு தேவர்கள்லாம் நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா இப்ப என்ன ஆச்சுன்னு கேட்டா, சாட்சாத் அந்த பூமியே வந்து தேவர்கள்கிட்ட வந்து கேட்கும்போது, பிரம்மா கிட்ட வந்து கேட்கும்போது அவர்களுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. அதனால பெருமாள்கிட்ட போய் கேட்கலாம்னு கேட்டா, நான் வந்து பிறக்கிறேன், பூமியிலே வந்து பிறக்கிறேன் அப்படின்னு பெருமாள் சொன்னா இவரெல்லாம் ஆச்சரியமா இருந்து, என்னடாது நாம எல்லாமே போக மாட்டேங்கிறோம், இவர் போய் பிறக்கிறேங்கிறாரே அப்படின்னா, அப்போ இவருடைய பிரபாவம் என்ன அப்படின்னு கேட்டானா, அந்த பூமியில தன்னுடைய ஜீவர்கள்லாம் இருக்கிறபடினால, தன்னுடைய குழந்தைகளான ஜீவர்கள்லாம் இருக்கிறபடினால அவர்களை காப்பாற்றுவதற்காக நான் வந்து அவதாரம் பண்றேன் அப்படிங்கிறது. இன்னும் இவர்கள்கிட்ட என்ன சொன்னார்னா, பூபாரம் தீர்ப்பதற்காக துஷ்டர்களை ஒழிப்பதற்காக அவதாரம் பண்றேன்னு சொன்னாரே தவிர, ஆனா உண்மையில என்ன கேட்டானா, ஒரு அவதாரம் பண்ணி எத்தனையோ ஜீவர்களையெல்லாம் நான் காப்பாற்றணும் அப்படின்னு, இது ஒரு சாக்கு தான், அந்த துஷ்டர்களை ஒழிக்கிறேன்னு சொன்னது ஒரு சாக்கு, சரி போங்கோ துஷ்டர்களை ஒழிக்கத்தை வந்து அவதாரம் பண்றேன்னு சொன்னது ஒரு சாக்கு. ஆனால் பெருமாள் மனசுக்குள்ள வேற ஒன்று வச்சுருக்கார், அந்த காரியத்தை நடத்திப்பதற்காக என்ன பண்ணலாம்னு யோசிச்சுருக்கார், எப்போ வந்து அவதாரம் பண்ணலாம்னு யோசிச்சுருக்கார். அப்ப அந்த சமயத்தில் இவர்கள் வந்து கேட்டாலா, உடனே பெருமாளுக்கு ரொம்ப சந்தோஷமாயிட்டான், உடனே வேண்டி தானே வேண்டி வந்து பிறந்தாராம் அத்தனை ஆசையோடு கூட. அதான் சுவாமி தேசிகன் சாதிக்கிறார், பிரபூத விபுத த்விஷத் பரண கிண்ண விஸ்வம்பரா வர அபனயன சலாத்தே துவம் அவதாரிய லக்ஷ்மி தரம் அப்படிங்கிற
தேகாசதகத்திலே தேவர்கள்லாம் வந்து பார்த்தாலாம் வந்து கேட்டாலாம். அப்புறம் பூமாதேவி வந்து சொன்னாராம், என்னுடைய பாரத்தை போக்கடிக்கணும்னு சொல்லிட்டு உடனே சலாது, உடனே அதே ஒரு சாக்கா வச்சுட்டார் பெருமாள். அப்புறம் வந்து பிறந்ததுக்கு காரணம் என்னன்னு கேட்டானா, சுங்கிற தயையை பார்த்து சொல்ற, நீ தான் காரணம், நீ தான் பெருமாள் அவதாரம் பண்ணி வச்சது. ஏன்னா தயினால பெருமாள் வந்து அவதாரம் பண்றாரே தவிர அசுரர்கள் ஒழிக்கணுங்கிறதுக்காக வந்து பிறல பிறக்கல. பின்ன என்னன்னு கேட்டா அது ஒரு சாக்கா ஆச்சு, வந்து பிறக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சிருக்கும் போது இவர்கள் சொல்லவே அவருக்கு ரொம்ப சந்தோஷமா போயிருக்கு பெருமாளுக்கு. அதனால வேண்டி தானே வந்து ஆசைப்பட்டு பகவத்கீதை இவர்களுக்கு சொல்லணும் அப்படிங்கிறதுக்காகவும், மாமேகம் சரணம் விரத அப்படிங்கிற விஷயத்தை கட்டளையாக இவர்களுக்கெல்லாம் சொல்லணும் அப்படிங்கிறதுக்காகவும், இன்னும் எத்தனையோ பேருக்கு விசேஷமான அனுகிரகங்கள் பாண்டவாதிகளுக்கெல்லாம் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காகவும் கிருஷ்ண அவதாரத்துக்கு எம்பெருமான் இப்படி என்ன பண்ணலாம்னு ஒரு திட்டமிட்டு கொண்டிருக்கும் போது இவர்கள் வந்து சொன்னதே சாக்காக ஆகி உடனே வேண்டி வந்து பிறந்துட்டான். அதுதான் தேவர்களுக்கு ஆச்சரியமாக எடுத்து எப்படி வந்து பிறந்திருக்கான் பெருமாள் அப்படின்னு. வேண்டி தேவர் இறக்கா வந்து பிறந்ததும், அதுவும் வந்து பிறந்ததான் நேர மறைமுகமாக பல காரியங்கள்ல சாதிக்கலாம், பகவானுடைய சங்கல்பத்தினாலேயே எல்லாம் நடக்கும். ஆனால் கூட நான் பிறந்து செய்ய வேண்டிய காரியங்கள் நிறையாக இருக்கு அப்படிங்கிறதுக்காக எம்பெருமான் தானே பிறந்ததுன்னா கர்ப்பவாசத்திலிருந்து ஆரம்பிச்சு மனுஷர்களுக்கு என்ன உண்டோ சகலத்தையும் எம்பெருமான் தான் ஏற்றுக்கொண்டு கருணையினாலே எல்லாவற்றையும் ஏற்றுக்கொண்டு தேவகிக்கு பெருமை சேர்த்து, வசுதேவருக்கு பெருமை சேர்த்து, யசோதை பிராட்டிக்கு பெருமை சேர்த்து, நந்தகோபனுக்கு பெருமை சேர்த்து, ஆயர் குலத்துக்கு பெருமை சேர்த்து, எது குலத்துக்கு பெருமை சேர்த்து, எத்தனை சொல்லலாம், இத்தனையும் பெருமாள் வந்து அவதாரம் பண்ண முடியாத தானே நடந்தது. அவதாரம் இல்லாமல் திடீர்னு வந்துட்டார், கம்சனை கொண்டுட்டார், உடனே போயிட்டார் அப்படின்னா அல்ல, இதுல எல்லாம் என்ன இருக்கு, நமக்கும் இத்தனை சரித்திரமும் கிடைச்சிருக்காது. அதனால இத்தனை லீலைகள்லாம் பண்ணி நம்ம மனசுல வந்து இடம் பிடிக்கிறதையும் உத்தேசி வச்சுண்டு வேண்டி ரொம்ப ஆசைப்பட்டு தானே விரும்பி வந்து பிறந்தானாம். ஏக நாராயண ஸ்ரீமானே கீரார்ணவ நிகேதனா நாகபரியங்க முத்ஸ்ருஜ்ய ஜாகதோ மதுராம் புரியும் அப்படின்னு அழகான ஸ்லோகம் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். அவ திருப்பார் கடல்ல தான் போய் தேவர்கள்லாம் போய் பிரார்த்தித்தார்கள் எம்பெருமான் கிட்ட. அப்போ பிரம்மாவனுடைய தலைமையில அவர்கள் போய் பிரார்த்திக்கிறதுக்கு முன்னாடியே பெருமாள் சொல்லிட்டார் அசிரீர் வாக்குல அப்படின்னு இருக்கு. அப்போ அந்த திருப்பார் கடல்ல இருக்கக்கூடிய எம்பெருமான் பூலோகத்துக்கு வரான்னா அது சரியா இருக்குமா? திருப்பார் கடல் எத்தனை உத்தமமான ஒரு இடம், ஆனந்தமான ஒரு இடம், எம்பெருமானுக்கு ரொம்ப பிடிச்ச இடம், தவ பிரியம் தாம அப்படின்னு சொல்றார் ஆள வந்தார். அப்படிப்பட்ட திருப்பார் கடலை விட்டுட்டு போய் ஒருத்தர் கீழே பூலோகத்துக்கு போய் ஒருத்தர் வருவாளா? சாதாரண நம்மள மாதிரி இருப்பாள்ல, நல்ல இடத்துல இருக்கோம் வச்சுக்கோங்க. அப்ப அதை விட்டு நம்ம இங்க கீழே இறங்கி மோசமான இடத்துக்கு போனோம் அப்படின்னா போவோமா நாம்பலா? ஆனா எம்பெருமான் வந்து ஏஷ நாராயண ஸ்ரீமான் ஷீரார்ணவன் கேத்தனாக அந்த திருப்பார்கடல் அகபரியங்க முஸ்திஜ்ய திருப்பார்கடல்ல ஆனந்தமான ஆதிசேஷன்ல சேனத்துல இருக்கக்கூடிய எம்பெருமான் ஒரு க்ஷணத்துல அதை உதறி தள்ளினானாம். உத்ஸ்ருஜ்ய அப்படின்னா உதறி தள்ளித்தான், வேண்டாம் திருப்பார்கடல் வேண்டாம், நான் கீழே போறேன் அப்படின்னா, கீழே மதுரையில் போய் நான் அவதாரம் பண்றேன் அப்படின்னா, அப்போ அந்த அளவு எம்பெருமான் வேண்டி அந்த அளவு பிரீத்தி. அதனால்தான் அதையும் விட்டுட்டு நேர இங்க வந்து எம்பெருமான் ஆசைப்பட்டு வந்து அவதாரம் பண்ணியிருக்கான் அப்படின்னா. அவதீரித துக்தாப்தி மதுராயாம் மனோததே அப்படின்னு வரும் யாதவா விஜயத்தில் கூட. அவதீரித துக்தாப்திங்கிறார் அந்த திருப்பாக்கடல சீச்சின்னு விட்டாராம். அதாவது இனிமே போக வேண்டிய ஒரு புது இடம் தோணுச்சு வச்சுக்கோங்க, அப்போ இருக்கிற இடம் கசக்க ஆரம்பிச்சிடும், அங்கே போகலாம் அப்படின்னு. அந்த மாதிரியாக திருப்பாக்கடல சீச்சி அப்படின்னு நினைச்சிட்டு எம்பெருமான் மதுராயாம் மனோததே அப்படின்னார், மதுரமான இடத்துக்கு போகலாம் அப்படின்னார். ரெண்டு அர்த்தத்தில் சொல்ற சுவாமி தேசிகன், ஏன்னா ரொம்ப மதுர பெயர்லேயே மதுரான் இருக்கு, அதனால் அங்கே நேரம் போயிடலாம் என்பதாக எம்பெருமான் நினைத்தான். அதனால பிள்ளான் சாதிக்கிறார், பூபார நிர்சரணார்த்தமாக பூமியிலே வந்து திரு அவதாரம் பண்ணி அருள வேணும் என்று தேவர்கள் அர்த்திக்க தான் ஆசைப்பட்டு கொண்டு வசுதேவர் திருமாளிகளே வந்து பிறந்தருளின படியையும் அப்படின்னு தான் ஆசைப்பட்டு கொண்டு அப்படின்னு ரொம்ப முக்கியம். அதாவது வெறும தேவர்கள் கேட்டதுக்கு ஒரு சாக்கா வச்சிருந்து சில பேர் என்ன பண்ணுவாங்க கேட்டா அடி அடிக்கடி உதாரணம் சொல்ற வழக்கம் இருக்கு. அதாவது கதியாராதனை ஆத்துல பண்றோம்னு வச்சுக்கோங்க, அப்ப நம்ம பெரியவாழ்த்தெல்லாம் போய் பிரார்த்திக்கிறதா இருந்தா என்ன பண்ணணும் கேட்டாங்கன்னா, இந்த மாதிரி நாளைக்கு கதியாராதனை நடக்கிறது, தேவர்கள் வந்து அவசியம் வந்து கலந்துக்கணும், தேவர்கள் கலந்துட்டாதான் அடி எனக்கு அந்த பாக்கியங்கிறது கிடைக்கும், இல்லாட்டா அந்த பாக்கியங்கிறது கிடைக்கும், அதனால அவசியம் அடி எனக்கு அனுகிரகிக்கணும்
தேவரீர் வந்து கலந்துக்கணும். இப்படிலாம் நம்ம பெரியவர்கிட்டலாம் பிரார்த்திப்போம். பெருமாள் திருவாராதனத்தாக பார்த்துக்கணும் என்பதாக பிரார்த்திப்போம். இப்போ சில பேர் இருக்கா அவள்கிட்ட போய் இந்த மாதிரி நாளைக்கு ததியாராதனம் நீங்கள் அவசியம் வரணும், வந்தால் தான் எங்களுக்கு சந்தோஷம், இப்படிலாம் சொல்ல வேண்டாம். ததியாராதனம் அப்படின்னு சொன்னால் போகிறோம், உடனே கிளம்பிடுவான். அப்போ ஏன்னு கேட்டால் அதில் அத்தனை ஆசை, ததியாராதனம் சாப்பிடணும் என்பதில் அத்தனை ஆசை. அப்படி இருக்கிறவர்கள் இருக்கையோ அந்த மாதிரி எம்பெருமான் கிட்டே போய் அவதாரம்னு சொன்னால் போடுவான், உடனே கிளம்பிடுவாங்க. உடனே வந்து ஒரு அவதாரம் பண்ணிடலாம் பூலோகத்தில் அப்படின்னு ஏன்னு கேட்டால் தன்னுடைய குழந்தைகளோட கலந்து இருக்கிறதுல அப்படி ஒரு ஆசை எம்பெருமானுக்கு. அதனால் வேண்டி தேவர் இறக்கா வந்து பிறந்ததும் இந்த பூலோகத்திலே நாம் இருக்கக்கூடிய இடத்திலே வந்து எம்பெருமான் கர்மவசமான இந்த ஜனங்கள் இருக்கக்கூடிய இந்த லோகத்திலே வந்து பிறந்தான் அப்படிங்கிறது முக்கிய விஷயம். பிறந்தான்னா அவன் தோன்றினான் அப்படின்னு சொல்லணும். ஆனால் ஆழ்வார்கள்லாம் பிறந்தான்னு சொல்ல பிறந்தவாரும் அப்படிங்கிற ஆண்டாலும் ஒருத்தி மகனாய் பிறந்து அப்படின்னு சொல்கிற இங்கேயும் வேண்டி தேவரேற்க வந்து பிறந்ததும் அப்படிங்கிற எம்பெருமானுக்கு போய் பிறப்புன்னு ஒன்று உண்டா, நான் பிறப்பு இருப்பு இல்லாதவன் தானே அவன், அவனை போய் பிறந்ததும் சொன்னவானே அப்படின்னு கேட்டால் அதான் அவன் உண்மையிலே பிறந்தானே, என்ன கர்ப்பவாசம் பண்ணி பிறந்திருக்கானே இவன், தேவகியனுடைய கர்ப்பத்தில் இருந்து வந்து பிறந்திருக்கிறானே. அப்போ எப்படி சொல்லும் பிறக்கலைன்னு எப்படி சொல்ல முடியும்? நாம் என்னன்னு கேட்டால் கிருபாவசியனாக தேவகி, அந்த தேவகியும் வசுதேவருமாக அந்த வரம் கேட்டிருக்கா, நீ எங்களுக்கு குழந்தையாக வந்து பிறக்கணும் அப்படின்னு வரம் கேட்டிருக்கா. அதுக்காக அப்படி வந்து பிறக்கிறானோ அவர்களுக்கு வேண்டி தேவர் இறக்க வந்து பிறந்ததும் நமக்கும் வந்து காமிக்கிறானா, உங்களுக்காக வந்து பிறந்திருக்கேன் அப்படிங்கிறதே நமக்காகவும் காமிக்கிறானா. நமக்கு சமமாக எம்பெருமான் வரும்போது தானே நாம் அவனுடைய வார்த்தைக்கெல்லாம் மதிப்பு கொடுப்போம். இவ்வளோ எல்லாருமே அவனவனுக்கு சமமான லெவலில் இருக்கிறவா ஏதாவது சொன்னாதான் கொஞ்சம் வந்து இது பண்ணுவாள். ஏதோ பெரியவன் ஒருத்தர் இருக்கார், பெரியவராக ஒருத்தர் வந்து பெரியவராக ஏதோ சொன்னச்சுக்கோங்க, பணக்காரராக ஒருத்தர் இருக்கார், அவர் வந்து நம்மக்கிட்ட சில விஷயங்களை சொன்னாரா என்ன என்ன பண்ணுவோம், அவனுக்கு என்ன பணக்காரர் அவர் சொல்லிட்டு போயிட்டார், நம்ம படுற பாடு யாருக்கு தெரியும் அப்படின்னு. அந்த மாதிரி ரொம்ப பெரிய சுவாமியாக ஒருத்தர் வந்து நம்மக்கிட்ட வந்து இந்த துக்கங்கள்லாம் மனசுலேயே வச்சக்கூடாது, துக்கத்தெல்லாம் ஒழிச்சுடணும், சம்சாரத்தை பற்றி கவலைப்படக்கூடாது அப்படிலாம் சொன்னான்னு வச்சுக்கோங்க, உடனே என்ன பண்ணுவான்னா, ஆமாம் அவர் சொல்லிட்டு போயிட்டார், நம்ம பட்ட கஷ்டம் நமக்கு தான் தெரியும் அப்படின்லாம் சொல்லுவோம். அதனால் கிருஷ்ணன் என்ன பண்ணான் அப்படின்னு கேட்டான்னா, நீங்கள் படுற கஷ்டத்தெல்லாம் நானும் பட்டுட்டு தான் சொல்கிறேன், மாமேகம் சரணம் ரஜா அப்படின்னு சொல்கிறேன், எல்லாம் எனக்கு நல்லா தெரியும் என்பதாக இங்கே வந்து பிறந்திருக்கான். நம்ம மாதிரியே பிறவி எடுத்திருக்கான், மனுஷர்கள் மாதிரியே பிறவி எடுத்து நம்மளோட கூடவே இருந்து சகஜமாக தோளிலே கை போட்டுக்கொண்டு கடைசியில் அஞ்சலியும் யாச்சமானஹான்னு சொல்கிற மாதிரியும் கடைசியில் மாமேகம் சரணம் விரதா இன்னும் இப்படி பல விஷயங்களையெல்லாம் சொல்லிட்டு போயிருக்கான், பல பேரை ரட்சிச்சுட்டு போயிருக்கான். அதனாலே புரிஞ்சு கொள்ளலாம், வீங்கிருள்வாய் பூண்டு அன்று அன்னை புலம்ப போய் அங்கோ ராய்க்குலம் புக்கதும். பிறந்தது தானே ஒரு நல்ல ஒரு சமயம், ராத்திரி வேலையில் அதான் பகலில் பிறக்கக்கூடாது. பெருமாள் ஸ்ரீராமன் நண்பகல்ல அவதாரம், ஸ்ரீகிருஷ்ணன் ராத்திரியில வந்து அவதாரம், இருள் மேலே மேலே வளர்ந்து கொண்டே இருக்கான். ஏன் கேட்டால் யாருக்கும் தெரியாமல் பிறக்கணும் அப்படின்னு பார்த்தான், குறிப்பாக கம்சனுக்கு தெரியாமல் பிறக்கணும் அப்படின்னு பார்த்தான். கம்சனும் அங்கங்கே ஆளுகள் எல்லாம் வச்சு ஏற்பாடு பண்ணி எப்போ தேவகிக்கு குழந்தை பிறக்கிறது அப்போ நாம் பார்க்கணும், அந்த குழந்தைய உடனே கையில் எடுத்துக்கணும் அப்படிங்கிறான். அது மாத்திரம் இல்லாமல் நித்தியம் வந்து தேவகி வந்து பார்த்துட்டுருக்காங்க, கம்சனே குழந்தை எப்போ பிறக்கும், நாளைக்கு பிறக்குமா, நாளைக்கு பிறக்குமா, இன்னும் ரெண்டு மூணு நாள் ஆகுமா, தழுவுமா, என்னன்னு பார்த்துட்டுருக்கான். இந்த எட்டாவது குழந்தை பிறந்த உடனே அதை பிடிச்சி துவம்சம் பண்ணிடணும் அப்படிங்கிறதுக்காக காத்துட்டுருக்கான். ஆனால் கம்சனுடைய கண்ணில் கூட பொடியை தூவிட்டு யாருக்கும் தெரியாமல் வந்து பிறக்கணும் அப்படிங்கிறதுக்காக கம்சனுடைய சிறைச்சாலைக்குள்ள அந்த ராத்திரி வேளையில் வீங்கிருள்வாய் பூண்டு, ராத்திரி வேளையில் யாருக்கும் தெரியாமல் பகவானுடைய அவதாரம், எல்லாரும் தூங்கிட்டு இருக்கா, மொத்த பேர் தூங்கிட்டு இருக்கா, சாதாரணமாலே ராத்திரி வேளையில் எல்லாரும் தூங்குவா, இப்போ பகவான் வந்து அவதாரம் பண்ணி எல்லாருக்கும் இன்னும் நல்ல தூக்கத்தை நன்னா கொடுத்துட்டான். அதனால வசுதேவர் தேவகி இவர்கள் ரெண்டு பேர் தான் பெருமாளுடைய அவதாரத்துக்காக காத்துன்னு இருக்கிறவர்கள். அங்கே மற்ற லோகம் முழுக்க எல்லாம் தூங்கின்னு இருக்கு, ஒருத்தர் பாக்கி இல்லாமல். மத்தியராத்திரத்திலே அப்படிங்கிறார், நடு ராத்திரியில 12 மணிக்கு சந்திரோதயம் ஆகும்போது அப்போதான் வந்து பகவானுடைய அவதாரம். அங்கே மத்தியராத்திரத்திலே வீங்கு இருள்வாய் பூண்டு அன்றன்னை புலம்ப போய், அந்த வீங்கு இருள்வாய் அப்படின்னா அப்படிப்பட்ட ராத்திரி வேளையிலே பூண்டு புத்திர ஸ்நேகத்தாலே காடமாக கட்டி கொண்டு. அப்போ என்ன பண்ணான்னு கேட்டானா, பகவானை வந்து அவதாரம் பண்ணார். அப்போது தேவகி பிராட்டியானவர் ஆச்சரியமாக சேவித்தார். ஏன்னா கண்ணனுடைய அவதாரம்
சங்கசக்கர கதாபாணியாக ஒரு அவதாரம், விசேஷமான அவதாரம் இது. சமத்புதம் பாலகம் அம்பதேக்ஷணம் சதுர்புஜம் சங்க கதாரிதாயுதம் ஸ்ரீவத்சலக்வம் கலசோபி கௌஸ்துபம் பீதாம்பரம் சாந்திர பயோத சௌபகம் மகார்க வைடூரிய கிரீட குண்டல துஷா பரிஷ்வத்த சகசிரகுந்தலம் உத்தாம காஞ்சங்கத கங்கணாதிபி விரோச்சமானம் வசுதேவ ஐக்ஷத. ஆச்சரியமான சேவை கொடுத்தார் வசுதேவருக்கும் தேவகிக்கும். இந்த சேவை யாருக்குமே கிடையாது, ஒருத்தருக்கும் கிடையாது. பகவானுடைய அவதார காலத்துல சங்கசக்கர கதாபாணியாக கௌஸ்துபத்தை தரித்து கொண்டு கிரீடத்தை தரித்து கொண்டு இன்னும் ஸ்ரீவத்சம் முதலான அடையாளங்களோடு கூட திவ்ய புருஷனாக எம்பெருமானுடைய திவ்ய சேவை, அதுவும் அவதாரத்துல அவதார திவ்ய சேவை அப்படிங்கிறது ஒருவருக்குமே கிடையாது. இந்த பூலோகத்திலே இவர்கள் ரெண்டு பேருக்கு மட்டும்தான் அந்த சேவை, வேறு யாருக்கும் கிடையாது, வசுதேவருக்கும் தேவகிக்கும். அதனால்தான் வசுதேவ ஐக்ஷதா அப்படின்னார். வசுதேவர் பார்த்தார் இந்த சேவையை, வேற யார் பார்த்தார்கள் அப்படின்னு அர்த்தம். அப்படி ஒரு சேவை எம்பெருமான் கொடுக்க எதற்காக இவர்களுக்கு இந்த சேவையை கொடுத்தான்னா, அம்மா உங்களுக்கு நான் வந்து பிறந்திருக்கிறேன், நீங்க இனிமே பயப்பட வேண்டாம், நானே வந்து பிறக்கணும் தானே கேட்டீர்கள், நானே வந்து பிறந்திருக்கேன், இனிமே நீங்க எதுக்குமே பயப்பட வேண்டாம். ஏன்னா சர்வாத்மாவான சீவன் நாராயணன், சர்வேஸ்வரனான சீவன் நாராயணன் வந்து பிறந்தப்போ யார் எதுக்கு பயப்படணும், இத்தனை உங்களுக்கு எத்தனையோ கஷ்டத்தை கொடுத்துட்டேன் இல்லையா, கம்சன் வந்து உங்க குழந்தைகள்லாம் ஒன்று ஒன்றா கொல்லும்படியாக இப்படி எல்லாம் ஆயிடுச்சு இல்லை, அதனால உங்களுக்கு இனிமே கஷ்டங்கிறதே கிடையாது, உங்களுக்கு இனிமே பயங்கிறதே கிடையாது, யாராவது ஏதாவது கேட்டால் சொல்ல வேண்டியது எனக்கு சர்வேஸ்வரனான நாராயணன் எங்காச்சும் குழந்தையா இருக்கும்போது எனக்கு என்ன கவலை, எனக்கு என்ன பயம் அப்படின்னு சொல்லி தைரியமாக போய் நிற்கணும் கம்சன் கிட்ட. இந்தாடா கம்சா என்ன பண்ணுவ நீ, சர்வேஸ்வர நாராயணன் வந்திருக்கான், சங்கசக்கர கதாபாணியா வந்திருக்கான், நீ என்ன பண்ண போற, இத்தனை நாள் எங்களை மிரட்டினிய, நான் இப்போ உன்ன மிரட்டுற வாடா விடுவா அப்படின்னு சொல்லி ஒரு சத்தம் போட்டு கம்சனை கூப்பிட்டு இதெல்லாம் பண்ண முடியும். ஆனால் தேவகி பிராட்டி என்ன பண்ணார் அப்படின்னா, இந்த புத்திரனை இந்த குழந்தைய பார்த்த உடனேயே அந்த புத்திர பாசத்தினாலே அவளுக்கு இந்த சர்வேஸ்வர தத்துவங்கள் எல்லாம் மொத்தமும் மறந்து போய் புத்திரனை ஆலிங்கனம் பண்ணிட்டு அப்பா உன்னை பார்த்தா பயமா இருக்கேங்கிற சமுத்விதே பவத்தேதோஹோ, இப்போ பயமா இருக்குப்பா அப்படின்னு. என்னமா அது, அபயமாக நான் இருக்கும்போது உனக்கு எப்படி பயம் இருக்குன்னா, பவத்தேதோஹோ உனக்காக தான்ப்பா நான் பயப்படுறேன், எனக்காக இல்லை, கம்சன் என்ன பண்ணிடுவானோ பயம் கிடையாது, என்ன போட்டு சிறையில் போட்டுட்டான், ஏன்னா எந்த க்ஷணம் வேணாலும் கொன்னுவான், கல்யாணத்தினுக்கே கொள்றேன்னு ஆரம்பிச்சான், ஏதோ வசுதேவர் புண்ணியத்தினால பொழைச்சுது, ஏதோ எங்க காலம் ஓடின்னு இருக்கு, இவன் எங்களை இன்னைக்கு கொள்ளலாம், நாளைக்கு குழந்தைகளை என்ன கொன்னான், எங்களையும் கொள்ளுவான், கம்சனுடைய ராஜ்யத்தில் எங்களுக்கு ஒன்றும் இதை பற்றியும் கவலை கிடையாது, போனா போகட்டும் உயிர் போகட்டும், ஆனால் உன்னை நினைச்சா கவலையா இருக்குப்பா, உன்னை வந்து கொண்டுடுவானே கம்சன், அதனால கம்சனுடைய பயத்தினாலே நான் உங்ககிட்ட கேட்டுக்கொள்கிறேன், சமுத்விஜே பவத்தேதோஹோ கம்சாத்து அகம் அதீர தீஹி, எனக்கு தைரியம் இல்லைப்பா, ஆறு குழந்தை பறி கொடுத்துட்டேன், உன்னையும் பறி கொடுத்துருவேணும்னு பயமா இருக்கு, தயவு பண்ணி நீ இந்த இடத்த விட்டு கிளம்பிடு அப்படிங்க, கம்சன் வரத்துக்குள்ள இந்த இடத்த விட்டு கிளம்பிடு அப்படின்னு சொன்னா, உடனே பகவான் பார்த்தான் என்ன ஒரு ஸ்நேகம் இது, சாக்ஷா சர்வேஸ்வரன் கிட்ட குழந்தையா வந்து பிறந்தால் குழந்தையாவே நினைக்கக்கூடிய ஒரு ஸ்நேகம், அது மாத்திரம் இல்லாமல் உனக்கு ஏதாவது ஆயிட போறதோ அப்படின்னு பயப்படக்கூடிய ஒரு ஸ்நேகம், இது யாருக்கு இருக்கும், ஞானம் இருந்தா வருமா, இது சந்தேகம்தான், ஏன்னா பகவான் சர்வேஸ்வரன் ஞானம் வந்துருத்துன்னு வச்சுக்கோங்களேன், உடனே நமக்கு என்ன வேணும் அப்படின்னு தான் கேட்க தோணும், நமக்கு சர்வேஸ்வரன் ஆச்சு நாம ஏதாவது கேட்டு வாங்கலாம் அப்படின்னு தோணும். ஆனால் அந்த சர்வேஸ்வரன் கிட்ட அளவில்லாத ஒரு பிரீதி இருந்தால் தானே அவனுக்கு ஏதாவது ஆயிடு போகும் அப்படின்னு கேட்க முடியும், அதைத்தானே ஆழ்வார்கள்லாம் கேட்டிருக்கார்கள், மொத்த பேரும் நடந்த கால்கள் நொந்தவோங்கிற திருமேஷி ஆழ்வார், உனக்கு என்ன கால் வலிக்கிறதாப்பா நீ படுத்துட்டு இருக்கியே அப்படின்னு கேட்க, நீ இப்படியே படுத்துட்டு இருந்தால் உனக்கு வலிக்காதான்னு நம்மாழ்வார் கேட்கிறார், கிடந்த நாள் கிடந்தா எத்தனை காலம் கிடத்தி உன் திருவுடம்பு செய்ய அப்படிங்கிற, ஏன்பா அப்படி சைனத்திற்குடத்திலே படுத்தினா உன் திருவுடம்பு வலிக்காதா அப்படின்னு கேட்கிறார். நல்ல ஞானம் இருப்பவர்கள், அதிகமான ஞானம் இருப்பவர்கள்லாம் என்ன கேட்பார்கள்னா, எனக்கு உடம்பு வலிக்கிறது அப்படின்னு கேட்பார்கள். ஆனால் ஆழ்ந்து கிடப்பவர்கள், பக்தியிலே ஆழ்ந்து இருப்பவர்கள் என்ன கேட்பார்னா, உனக்கு உடம்பு வலிக்கிறதா என்பதாக அவனை பார்த்து கேட்பார்கள். இதுதானே லோகத்திலேயே கூட, சாதாரண லோகத்தில் கூட இதெல்லாம் வந்து தெய்வ விஷயம்ங்கிறது இருக்கட்டும், பக்தி விஷயங்கிறது இருக்கட்டும், லோகத்திலே ஒருத்தருக்கு நம்ம கிட்ட ஆசை இருக்கா இல்லையா, ஆசைன்னா என்ன, பிரீத்தி, பிரீத்தி இருக்கா இல்லையா அப்படின்னு எப்படி கண்டுபிடிச்சுக்கலாம் அப்படின்னு கேட்டானா,
நிறைய பேரை பாருங்க தன் கஷ்டத்தை தான் சொல்லிட்டு இருப்பான். எவனாவது ஒருத்தன் வந்து தன் கஷ்டத்தை எல்லாம் மறந்து வச்சுட்டு நீங்க சௌக்கியமா இருக்கேளா அப்படின்னு ஒருத்தன் கேட்டான்னு வச்சுக்கோங்க, அவனுக்கு உண்மையிலேயே பிரீத்தி இருக்குன்னு அர்த்தம். ஏன் இப்படி கேட்கற, நீ சௌக்கியமா இருக்கணும், உனக்கு என்னம்மா எனக்கு கஷ்டம் இருக்கு, அதெல்லாம் இருக்கட்டும், நீங்க சௌக்கியமா இருக்கலாம் முதல்ல சொல்லுங்க, நீங்க சௌக்கியமா இருந்தால் எனக்கு அது போரும் அப்படின்னு ஒருத்தர் சொன்னான்னா அவருக்கு உண்மையான பிரீதி இருக்கு அப்படின்னு அர்த்தம். நான் போய் நீங்க சௌக்கியமா இருக்கலாம்னு ஒருத்தர் கேட்டா, உடனே அவன் சொன்னார் சௌக்கியம்னா என்ன, கொஞ்ச நாளா தலைவலிக்கிறது அப்படின்னா, உடனே அவன் சொன்னா அதே ஏன் கேட்கணும், உங்களுக்கு தலை தான் வலிக்கிறது எனக்கு கால் வலிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சு இவனும் தன் கஷ்டத்தை சொல்றான்னு வச்சுக்கோங்க. இவர்களுக்கெல்லாம் தன்னுடைய கஷ்டத்தை சொல்லிக் கொள்வதற்கு ஒரு வாய்ப்பு அப்படிங்கிறது மாத்திரம் தான் அவன் எடுத்துருக்கு. மற்றபடி குசல பிரசங்கள்லாம் என்ன கேட்டா, ஒருத்தருக்கு ஒருத்தர் குசல பிரசங்கம் பண்றது அவரவர் தங்களுடைய கஷ்டத்தை சொல்லிக் கொள்வதற்கான ஒரு சந்தர்ப்பம், ஒரு வாய்ப்பு, அப்படியே தான் முடிஞ்சு வருது முக்காவாசி. உண்மையில என்னன்னு கேட்டான்னா, நீங்க நன்னா இருந்தால் உலகம் நன்னா இருக்கும், நீங்க நன்னா இருந்தால் அந்த க்ஷேமத்தினாலே நாங்களும் நன்னா இருப்போம், எல்லாருமே நன்னா இருக்க முடியும். நீங்க நன்னா இருந்தால் அப்போ ஆச்சாரியர்கிட்டாலும் சொல்ற மாதிரி நீங்கள் க்ஷேமமாக இருந்தால் பெருமாள் திருவாரங்கள்லாம் நடந்துட்டு இருக்கும், காலக்ஷேபங்கள்லாம் நடந்துட்டு இருக்கும் அப்படின்னு சொல்ற மாதிரியாக. இப்ப வந்து அந்த மாதிரியாக ஒரு பிரீத்தியோட கேட்பவர்கள் யாரு அப்படின்னு கேட்டானா, அம்மா தான் கேட்பா. இது வேற எங்கேயும் நம்ம எதிர்பார்க்க முடியாது. இன்னொருத்தர் கிட்ட ஓரளவு எதிர்பார்க்கலாம், ஆனா இது அம்மா கிட்ட மாதா கிட்ட தான் எதிர்பார்க்க முடியும். ஏன்னால் தனக்கு என்ன கஷ்டம் ஆனாலும் பரவாயில்லை, தன் குழந்தை நன்னாக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர் மாதாவானவர் மட்டும்தான். அதுக்காக தானே இத்தனை கஷ்டத்தையும் சகிச்சுக்கிறார், 10 மாசம் குழந்தைய சுமக்கிறார், பரணாத்து அப்படின்னு சாஸ்திரம் எல்லாம் சொல்றது. மாதாவுக்கு சமமானவர் யாரும் கிடையாது என்பதாக சொல்லுவார். அதுக்கப்புறம் குழந்தைய பிரசவிக்கும் போது வரக்கூடிய கஷ்டம், குழந்தைய வளர்க்கும் போது வரக்கூடிய கஷ்டம், எல்லா கஷ்டத்தையும் தாங்கிட்டு கடைசி இந்த குழந்தை பெரியவனாகி அப்பவும் அதுக்கு வரும்போது என்ன கஷ்டமோ மொத்தத்தை எல்லாத்தையும் தாங்கிட்டு கடைசியில் அந்த குழந்தை கஷ்டத்தையே கொடுத்தா கூட அந்த குழந்தை க்ஷேமமா இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர் மாதா, தாய் ஒருத்தர் மட்டும்தான். அந்த மாதாக்களுக்கெல்லாம் பிரதிநிதியாக இருக்கக்கூடியவர் இப்ப தேவகி மாதா. நான் 6 குழந்தைகளை பறி கொடுத்துட்டு அந்த கஷ்டத்துல இருக்கக்கூடியவர் அவர். இப்படி பகவானே நேரம் வந்தா கூட அந்த மாதிருத்துவம் அப்படின்னு ஒன்று கொள்ளும் அவருக்கு. அந்த மாதிருத்துவம் எப்படிப்பட்டது அப்படின்னா, அது ஈஸ்வரனுடைய ஈஸ்வரத்துவத்தை காட்டிலும் பெருசான். இது இது சாதாரணமானது கிடையாது மாதிருத்துவங்கள், அது பகவானுக்கு இப்பதான் புரியுது. அது என்னதான் ஈஸ்வரனே ஆனாலும் மாதாவுக்கு சமமாக முடியாது. ஆச்சாரிய சிரேஷ்டோ குருனாம் மாதையே தேகே மாதையே தேகே இப்படிலாம் சூத்திரங்களும் எழுதி வச்சிருக்காரு, சாதாரணமாக எழுதி வச்சிருக்கு. என்ன இருந்தாலும் மாதாவுக்கு சமம் லோகத்திலே ஒருத்தரும் கிடையாது என்பதாக சொல்லி மாத்திருதே ஓபவ அப்படிலாம் சாஸ்திரங்கள் சொல்றாள் இல்லையோ. அதனால இந்த மாத்திருத்தினுடைய பெருமை அதுவும் பகவான் புரிந்து கொண்டானா, இவளுக்கு இருக்கக்கூடிய ஸ்நேகம் இருக்கொல்லையோ, இது மாதாவுக்கு இந்த புத்தனுக்கு இப்ப இருக்கக்கூடிய ஸ்நேகம் இருக்கொல்லையோ, இது சாதாரணமான ஸ்நேகம் இல்லை, இது சாஸ்திரத்தினாலே வரக்கூடிய ஸ்நேகம் இல்லை இது இப்படிங்கறதெல்லாம் எம்பெருமான் புரிஞ்சுட்டானா. சரி சமுத்விஜே பவத்தே தோஹோ, உனக்காக நான் பயப்படுறேன்பா, கம்சன் வந்து பாத்திர போறானே, மா பிரத்யக்ஷம் மாம்ச திருஷாம் கிருஷிஷ்டா, உன்னை அவன் பார்க்க கூடாது அப்படிங்கிறா தேவகி. கம்சனுக்கு கண்ணில் நீ படக்கூடாது, ஏன்னு கேட்டா இத்தனை அழகான ரூபம் கம்சன் கண்ணில் படக்கூடாது. முதல்ல அவன் குரூரமான கண்ணு, அவன் கண்ணில் போய் நீ படக்கூடாது. அதனால முதல்ல நீ இந்த இடத்தை விட்டு கிளம்பி எப்படியாவது ரட்சிச்சு, நீ எங்கேயாவது இருந்தால் குழந்தை எங்கேயோ இருக்குன்னு சந்தோஷத்துல நான் வந்து என்னுடைய கஷ்டத்தை எல்லாம் பொறுத்துப்பேன். கம்சன் என்ன வேணா பண்ணுவான், என் தலைமுடி பிடிச்சு இருப்பான், என்ன என்ன வேணா பண்ணுவான், எதை வேணா பண்ணட்டும், எனக்கு அதை பத்தி கவலை இல்லை. நீ இருக்க என்னுடைய குழந்தை பூமியில எங்கேயோ ஒரு இடத்துல இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த சந்தோஷத்திலேயே நான் ஆனந்தமாக இருப்பேன் அப்படின்னு ஒரு மாதா சொல்லச்ச, உடனே சர்வேஸ்வரனான எம்பெருமானுக்கும் அதை மீற முடியாதான். எம்பெருமான் என்ன சொல்லணும் கேட்டா, அம்மா நான் சர்வேஸ்வரன், எதுக்கு கம்சனம் பயப்படுறதோ, இப்பவே போய் கம்சனம் போய் நான் துவம்சம் பண்ணிட்டு வந்தேன், கஞ்சனை துஞ்ச வஞ்சம் செய்ததுங்கிறப்போ ஆழ்வார் இந்த பட்டுடைய, நான் கம்சனை இப்ப துஞ்ச வஞ்சம் செய்துவேன், நீ எதுக்கு இதெல்லாம் பயப்பட வேண்டாம், நான் யாரு தெரியுமா அப்படின்னு தன்னுடைய விஸ்வரூபத்தை காமிச்சோ இல்ல இன்னொன்னு காமிச்சோ அவளை தேற்று இதெல்லாம் பண்ண முடியும், அதெல்லாம் இதெல்லாம் எதுவும் பண்ண முடியல. இப்ப சந்திக்கு இந்த மாதாவை தேற்றுவது என்ன கேட்டா, அவள் சொல்வதை கேட்டு அந்த இடத்த விட்டு கிளம்பிடணும் அவ்வளவுதான், வேற எதுவும் அதுதான் அதை காட்டிலும் அவருக்கு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியது எதுவுமே இருக்காது அப்படிங்கிறத எம்பெருமான் புரிஞ்சுட்டு ரொம்ப பரம பவ்யனாக அம்மா அப்பா சொல்வதை கேட்கலாம் என்பதாக உடனே அங்கிருந்து கிளம்பிட்டானான். அண்ணா வீங்கிருள்வாய் பூண்டன்ற அன்னை புலம்ப போய் அங்கோர் ஆய்குலம் புக்குவதம், அன்னை அப்படிங்கிற மாதாவானவள் இவள் புலம்ப
உடனே அங்கோ உடனே அங்கிருந்து கிளம்பிட்டான். அந்த ராத்திரி வேளையிலேயே அங்கிருந்து கிளம்பிட்டான். ஆச்சரியமான ஒரு ராத்திரி, அந்த ராத்திரியை கொண்டாடணும் என்பதாக சொல்கிறார்கள். அதனால தான் நம்ம வந்து நம்ம சீ ஜெயந்தி கொண்டாடுறோம் ராத்திரி வேளையில. அது ஓர் இரவு, ராத்திரினாலே அழகான விஷயம். அதாவது சுவாமி தேசியன் என்ன பண்றார், அந்த ராத்திரி வரணும்னு ஒன்று பண்ற ஏதாவது அபிதேசன் பகவான் அவதாரம் பண்ணார் இல்லையா, அந்த ராத்திரியை பத்தி நிறைய வர்ணனம் பண்ணிருக்காரு. அது தேவகியை போல இருக்கும் அந்த ராத்திரி. அப்படிதான் அந்த ராத்திரியில சந்திரன் எப்படி உதயமாறான், அதாவது என்ன கேட்டா அந்த அற்புதமான ராத்திரி வேளையில அந்த சந்திரோதயம் அப்படிங்கிறது அழகான விஷயம். அது என்ன ஆகும் கேட்டார்னா, அது கிருஷ்ணபக்ஷத்துல அஷ்டமியில அந்த சந்திரோதயம் கிட்டத்தட்ட ஒரு 11 மணிக்கு மேல வரும், 11-11.5 மணிக்கு கிட்டத்தட்ட வரும் சந்திரோதயங்கிறது. அது ரொம்ப அழகா இருக்கும். ராத்திரிங்கிறதே அழகான விஷயம், ராத்திரிங்கிறதே குளிர்ச்சியானது. ராத்திரி அந்த வெப்பம் எல்லாம் எதுவுமே இல்லாமல் ராத்திரி வேளையில இப்படி ஆகாசத்துல நம்ம மேல பார்த்தோம்னு வச்சுக்கோங்க, இந்த லைட் எல்லாம் போட்டுனா சுவாரஸ்யம் கிடையாது, ஒண்ணும் இல்லாமல் ஆகாசத்தை பார்த்தா நட்சத்திரங்களும் சந்திரனுமாக ஆச்சரியமா இருக்கும். ராத்திரி வெறும் பகல் வெயில் மாதிரியா இருக்கு, வெயில்ங்கிறது தப்பிக்க செய்வது, ராத்திரி என்பது குளிர செய்வது, அப்புறம் வெயில்ங்கிறது வெளவெளியே இருக்கு கண்ணை பறிக்கிறது, ஆனா ராத்திரிங்கிறது ஆனந்தமாக இருக்கு. இப்படிலாம் இருக்கும் இல்லையோ. இந்த ராத்திரியில ஒரே ஒரு குறை என்னன்னு கேட்டார்னா, பெரிய அளவில் வெளிச்சமே இல்லை அப்படிங்கிறது. சந்தன் வந்துட்டானா அந்த குறையும் தீங்கும், சந்தனோடு கூட ராத்திரி ஒண்ணு இருந்துன்னு வச்சுக்கோங்க, அதுக்கு சமம் எதுவே கிடையாது. எம்பெருமானுடைய சிருஷ்டியில ராத்திரி சிருஷ்டி அப்படின்னு ஒண்ணு இருக்கும் இல்லையோ தமஸ், அது ஆச்சரியமான சிருஷ்டி. அது ஏன்னா அதுவும் ரொம்ப முக்கியம், சூரியன் எவ்வளவு முக்கியமோ அந்த மாதிரி சூரியன் இல்லாமல் ராத்திரிங்கிறதும் ரொம்ப முக்கியமாக இருக்கு, ரெண்டும் முக்கியமாக இருக்கு. அந்த ராத்திரியில ஒரு வெளிச்சம் கிடைக்குமான்னு இயங்கும் போது அப்போ சந்திரோதயம் வந்தால் எப்படி ஆச்சரியமாக இருக்கும். கிட்டத்தட்ட 11 மணிக்கு சந்திரோதயம் அங்கே வரும்போது தான் கிருஷ்ணாவதாரம், சந்திரோதயம் பண்ணச்சியும் கிருஷ்ணாவதாரம் வரச்சியும் சரியா இருந்தது தான், சந்திரோதயம் ஆறாம் மாதிரி பகவானுடைய அவதாரம் அப்படின்னே புராணங்கள்ல சொல்றது. அப்போ அந்த மாதிரியாக அப்படிப்பட்ட ஆச்சரியமான ஒரு ராத்திரியிலே எம்பெருமான் வந்து சந்திரோதயம் போலே வந்து அவதாரம் பண்ணான். அந்த ராத்திரியை தான் நம்ம என்னென்னைக்கும் கொண்டாடணும். ஏன்னா நம்மளையும் பகவானையும் சேர்த்து வச்ச ராத்திரி அது, நமக்காக பகவான் அவதாரம் பண்ண ராத்திரி அது என்பதாக சொல்லலாம். வீங்கிருள்வாய் பூண்டு அன்று அன்னை புலம்ப போய் அங்கோர் ஆய்க்குளம் புக்கதும். உடனே அங்கிருந்து கிளம்பி நேர சௌக்கியமான இடத்துக்கு, இன்னும் நல்ல இடத்துக்கு நாம போய் வரலாம்னு பார்க்கும்போது, மதுரை பக்கத்திலேயே ஆயர்பாடி திருவாய்ப்பாடியிலே கோகுலத்திலே போய் எம்பெருமான் போய் சேரலாம். வசுதேவர்கிட்டலாம் சொல்லிட்டான் புக்கதும் அப்படின்னு சொன்னா, இதுல மொத்த வைபவத்தை நம்ம நினைக்கணும். உடனே வசுதேவரை பார்த்து பெருமான் ஆனவன் நீ என்ன ஆயிடுச்சுன்னு போய் அந்த இடத்துக்கு கொண்டு விட்டுடும், அங்க இருக்கிற குழந்தைய கொண்டு இங்க விட்டுடும் அப்படின்னு சொல்ல, உடனே வசுதேவர் கையில எடுத்துக்க, உடனே அவர் கையில இருக்கக்கூடிய விலங்குகள்லாம் மொத்தம் தானே கழல அப்படின்னு ஆழ்வார் சொல்ற மாதிரி தானே எல்லாம் கழண்டு போக கிருஷ்ணனை அப்படியே ஏழை பண்ணி கொண்டு போய் அவர் யமுனா நதியை தாண்டி ஜானு மாத்திர உதகராக முழங்கால் அளவு ஆழத்தை யமுனா நதி ஆயிடுத்தான் வழி விட்டுருத்தான். அப்படி பகவானை ஏழை பண்ணி கொண்டு அந்த ராத்திரியில ஆச்சரியமான புறப்பாடு மதுரையில நடக்கச்ச, அந்த புறப்பாட்டுல எல்லாரும் யாரும் சேவிக்க முடியாதபடி லேசா ஒரு மழை பெஞ்சுதான். உடனே அந்த மழையினால எல்லாரும் ஆத்துக்குள்ள போயிட்டா, எல்லா கதவை தப்பா போட்டுருந்தா, எல்லாரும் ஒருத்தருக்கும் தெரியாம பகவான் மாத்திரம் ஆச்சரியமா எழுக்கொண்டிருக்க, ஐயோ மழை பெய்யறது அப்படிங்கிறதுக்காக ஆதிசேஷன் வந்து தானே வந்து எம்பெருமானுக்கு குடை கவிழ்க்க, அப்படி ஆச்சரியமாக அந்த குழந்தையை தன் தலையில ஏழை பண்ணி கொண்டு வசுதேவர் நேர இங்கிருந்து ஆய்குளத்துல கொண்டு போய் திருவாய்ப்பாடியில போய் அங்கே கோகுலத்துல இந்த குழந்தையை விட்டுட்டு, இந்த குழந்தை சொன்ன ஒரே காரணத்துக்காக அங்க இருக்கிற குழந்தையும் தான் எடுத்துட்டு நேரம் மறுபடியும் திருப்பி இங்க வந்துட்டு, மறுபடியும் பார்த்தா கதவு எல்லாம் சாத்தின் இருக்கும், மறுபடியும் பார்த்தா விலங்கெல்லாம் போட்டு இருக்கும், மறுபடியும் பார்த்தா மழை எல்லாம் நின்று போச்சு, ஒண்ணுமே இல்லை. அதுக்கப்புறம் தூங்கினவெல்லாம் பக்கத்துல எல்லாரும் தூங்கி இருக்கா, அவ எல்லாரும் கண்ணு முடிச்சுட்டான். அதுக்கப்புறம் தான் கம்சன் வரான்னா, இத்தனை வைபவம் இருக்கும் இல்லையோ. அது அங்கோ ஒரு ஆய்குலம் புக்கதும் ஆச்சரியமான ஓர் ஆய்குலம் அப்படின்னு எம்பெருமானாலே பெருமை பெற்று இருக்கக்கூடிய சிறப்பு மிக்கதான ஒரு ஆய்குலத்திலே எம்பெருமான் அங்க வந்து சேர்ந்தானாம். ஓர் அத்விதீயமான கம்சனுக்கு பயப்படாதே, இவனை மறைத்து வைத்து ரட்சிக்கும்படி அத்விதீய பலமான அப்படின்னார். இவன் போன இடமும் அப்படிதான், அவள் பெற்றதாயார் தேவகி பிராட்டி எப்படி இருந்தாரோ அந்த மாதிரியாக அவர்கள்லாம் என்ன பண்றாங்கன்னா, இந்த குழந்தையை காப்பாற்றணுங்கிறதுக்காக என்ன படாத படலாமோ அந்த பாடுபாடு அந்த பாடெல்லாம் படுவதற்கு தயாரா இருக்கா, இந்த குழந்தைய எப்படியாவது காப்பாத்தி ஆகணும் அப்படின்னு. குழந்தை என்ன பண்றா, காண்டலின்றி வளர்ந்து வெளியில யாருக்கும் தெரியாமல் வளர்ந்துருக்கு. கம்சனுக்கே புரியல இந்த குழந்தை எங்க வளருதுன்னு. இன்னொரு குழந்தை பிறந்தது இல்லையா, அந்த குழந்தைய தூக்கி போட்டாங்க. உடனே அந்த குழந்தை உன்னை கொல்ல போறவன் எங்கேயோ வளர்றான்னு சொல்லிட்டு போய், எங்கே அட்ரஸ் எல்லாம் கொடுக்கல, உன்னை கொல்ல போகிறவன் பிறந்தாச்சு அவன் எங்கேயோ வளர்ந்துருக்கான்
அப்படின்னு சொன்ன உடனே தான் கம்சன் தலையில கை வச்சுன்னு உட்காந்துட்டான். அதனால எங்க என்ன ஏதுன்னு ஒன்றும் தெரியல. அதுக்கப்புறம் பல அசுரர்கள் எல்லாம் அனுப்பிச்சு பார்க்க சொல்றான், எங்கெங்க குழந்தை இருக்கு எல்லாம் பார்க்க சொல்றான், அந்தந்த குழந்தைகள்லாம் ஒழிக்க முடியாம பாருங்கோங்கிறான். அந்த மாதிரியாக காண்டலின் ரிவளன்று ஒழித்து வளரங்கிறார் ஆழ்வார். எல்லாத்தையும் பெருமான் பிறந்த போதே ஒழிச்சுன்னு தான் வந்து பிறந்திருக்கான். அவனுடைய வைபவங்கள்லாம் வெளியில பிரகாசப்படுத்தாம தான் வந்து பிறந்திருக்கான். ஆனால் இந்த அவதாரம் பாருங்க, பிறந்தது கூட தெரியாது, கூட ஒழிச்சு வளர்றான். எங்க பிறந்தா எப்படி பிறந்தாங்கிறது யாருக்குமே தெரியாது, ஒருத்தருக்கும் தெரியாது. இவன் இங்க பிறந்தான் இவா நினைச்சிட்டு இருக்கான், அங்க பிறந்தா அவா நினைச்சிட்டு இருக்கா, எங்க பிறந்தான்ங்கிறது யாருக்குமே தெரியாது. இதம் ஒழித்து வளர தரிக்கிலாகி அப்படின்னு சொல்றாரு இல்லையா நச்சியார். பிறந்ததும் ஒழித்து வந்து பிறந்தான், வளர்ந்ததும் ஒழித்து தன்னுடைய பெருமைகளை எல்லாம் ஒழித்து வந்திருக்கான். ஸ்ரீ விஷ்ணு புராணத்துல எம்பெருமானுடைய அவதாரத்தை பற்றி சொல்லும்போது கிருஷ்ணாவதாரங்கும் பலராம அவதாரம் இதெல்லாம் சொல்லும்போது அம்சாவதாரம் அப்படின்னு தான் சொல்றான். பகவானுடைய விஷ்ணுவுடைய அம்சமாக அவதாரம் பண்ணவர்கள் அப்படின்னு தான் சொல்றான். ஆனா சந்தேகம் இதுல என்ன கேட்டா, அம்சாவதாரம்னா எம்பெருமானுடைய ஒரு பாகம்தான் இதுல தெரியும், மற்றெல்லாம் எம்பெருமான் பூர்ணமான ஒரு அவதாரம்னு சொல்ல முடியாது. அம்சாவதாரம்னா பூர்ண அவதாரம் இல்லைங்கிற ஒரு அர்த்தம் கிடைக்கிறது. பூர்ண அவதாரம்னா ராமாவதாரங்கள்ல பூர்ண அவதாரம், பரசுராம அவதாரங்கள்ல அம்சாவதாரம் அப்படின்னு பெயர். அம்சாவதாரம் சொன்னா பூர்ணாவதாரம் இல்லை, எம்பெருமானுடைய ஏதோ ஒரு அம்சம் சக்தியோ இந்த மாதிரி ஏதோ ஒரு அம்சத்தை வச்சுதான் அந்த அவதாரமே தவிர சாட்சாத்தான அவதாரம் இல்லை அப்படின்னு அர்த்தம் கிடைக்கும். ஆனா இங்க கிருஷ்ணாவதாரத்தை அம்சாவதாரம் சொல்ற அம்சாம்சம்னு வேற சொல்றாரு, அம்சத்தினுடைய அம்சம் தான் சொல்றாரு. இது என்ன தாத்பரியம் அப்படின்னு பார்த்தா, அந்த வியாக்கியானத்துல எங்களால் சாதிக்கிற அம்சாவதாரம்னா பகவான் வந்து பூர்ண அவதாரம் இல்லைன்னு நினைக்க வேண்டாம், பகவான் பூர்ணனாதான் இருக்கான் இங்கேயும். ஆனா என்னன்னு கேட்டா, தன்னுடைய வைபவம் இருக்கோ இல்லையோ, எம்பெருமானுடைய ஈஸ்வரத்துவம் அப்படின்னு ஒண்ணு இருக்கோ இல்லையோ, சகல லோகத்துக்கும் ஆதிபத்தியம்னு, அதெல்லாம் வெளியில காட்டிக்காமல் இருக்கானு இல்லையோ, அதனால அம்சாவதாரம் அப்படின்னு சொன்னது. வெளியில பிரகாசனம் பண்ணிக்கல, பண்ணிக்காமல் அதெல்லாம் மறைச்சு வச்சிருக்கானு இல்லையோ, அதனால இது அம்சாவதாரம் போல லோகத்துல எல்லாருக்கும் தெரியும், அதனால இது அம்சாவதாரம் சொல்றது. ஆக எம்பெருமான் அதை மறைத்து வச்சிருக்கான் இல்லையா, தான் பிறந்ததையும் மறைக்கிறான், தான் வளர்ந்ததையும் மறைக்கிறான், தன்னுடைய வைபவத்தையும் மறைக்கிறான். கம்சாதிகளுக்கெல்லாம் இதெல்லாம் காட்ட வேண்டிய அவசியம் கிடையாது. என்ன பெரியதுவன் கம்சன், அவனுக்கு எதுக்கு இதெல்லாம் காட்டிட்டு இருக்கணும், நான் தான் சர்வேசன் வந்திருக்கேன் சக்கர சக்கர கதாபாணியாக கம்சனுக்கு முன்னாடி போய் நிக்கணும்னா, அப்படி நிற்கும்படியா அவன் என்ன பண்ணான், வசுதேவருக்கு முன்னாடி சங்க சக்கர கதாபாணியா தேவை சாதிச்சா உடனே வசுதேவர் ஸ்தோத்திரம் பண்ற, ஆச்சரியமாக தேவிக்கு அம்மா ஸ்தோத்திரம் பண்ற, கம்சன் கிட்ட போய் நான் சங்க சக்கர பதவி முன்னாடி தான் அவன் ஸ்தோத்திரமா பண்ண போறான், அவன் யுத்தம் தானே பண்ண போறான், இவன் கிட்ட யுத்தம் பண்றதுக்கு குழந்தைய வந்தா போகணும்ட்ட, இதுக்கு சங்க சக்கரத்தோட வர வேண்டாம், பின்ன நான் ஒரு பாலகனாக நான் வரேன் வந்து யுத்தம் பண்றேன், அது வரைக்கும் நீ பாவம் பண்ண தின்னு உட்காந்து கஷ்டப்பட்டுன்று அப்படின்னு சொல்லிட்டேன். அந்த குழந்தை எங்க பிறந்திருக்கோ, எப்படி பிறந்திருக்கோ, எப்படி வளர்ந்துருக்கோ அப்படின்னு நினைச்சு, இதையே நினைச்சு பயத்தினாலே அவன் சாவணும் அப்படின்னு பகவான் ஏற்பாடு பண்ணான். பயமுறுத்தி பயமுறுத்தி அதனால தானே எட்டாவது குழந்தைய கொல்ல போறது அப்படின்னு முன்னாடியே சொல்லிட்டான். எட்டாவது குழந்தைய கொல்ல போறதுன்னா அது ஏழாவது குழந்தை பிறந்தப்பறம் சொன்னா பொறுமோ இல்லையோ, அது எதுக்கு முதல்லயே சொன்னான் எட்டாவது குழந்தைய கொல்ல போறதுன்னு கமிஷனுக்கு ஒரு எச்சரிக்கை. ஆத்தமே ஏழு குழந்தை பிறக்கட்டமே அப்படின்னு கேட்டான். எட்டாவது குழந்தைய கொல்ல போறதுன்னு அண்ணிலேயே கமிஷனுக்கு சாதம் கிடையாது, அல்லாடின்னு இருக்கான் எட்டாவது குழந்தை எப்போ பிறக்க போறதோ, எப்போ பிறக்க போறதோ, என்ன ஆ போறதோ, நமக்கு இது என்ன போறதோன்னு பயந்து சாகனான், ஒரு டென்ஷனை உண்டாக்கிட்டான் அவனுக்கு. மனுஷனுக்கு வேற என்ன வேணும், மனுஷன் உயிரோடு கொள்றதுக்கு டென்ஷன் ஒன்று இருந்தா போறோம், வேற எதுவுமே வேண்டாம். தேவையில்லாத விஷயத்தை கையில எடுத்துட்டு டென்ஷன் பட்டு அல்லாதவர்கள் தான் கம்சனை போல இருக்கிறவர்களா மொத்த பேரும். ஏன்னு கேட்டா எட்டாவது குழந்தை தானே கொல்ல போறது, அப்போ ஏழு குழந்தை வரைக்கும் நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, வசுதேவரே நீ போ, இப்போ ஏழு குழந்தை பிறக்க வரைக்கும் எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை, எட்டாவது குழந்தை கொல்ல போறது, அதனால நீ போய் சோக்கியமா இருந்துக்கும், எங்காவது அப்புறம் பாத்துக்கலாம் இந்த விஷயத்தை அப்படின்னு சொல்லிட்டு விடுறத விட்டுட்டு அப்பவே அந்த க்ஷணத்திலேயே தேவகியை கொள்றேன்னு ஆரம்பிச்சான். அப்பவே ஏதோ தனக்கு பெரிய ஆபத்து வரப்போகுது அப்படின்னு நினைச்சோம். சில பேர்களா ஜோசியக்காரா என்ன பண்ணுவோம் கேட்டானா, இன்னைக்கு என்ன அப்படின்னு கேட்டானா, ஒண்ணுமில்லை, ஒரு 65 வயசுல ஒரு கண்டம் இருக்கு அப்படின்னா, 45 தான், 45 வயசுல ஜோசியக்காரர் 65 வயசுல உனக்கு கண்டம் இருக்குன்னு சொன்னா வச்சுக்கோங்க, அவன் இப்பல இருந்தே கவலைப்பட ஆரம்பிச்சிருவான், 65 வயசுல கண்டம் இருக்கு, என்ன ஆபறதோ ஏதோ ஆபறதோ தெரியலையே தெரியலையேன்னு சொல்லிட்டு கடைசியில 65 வயசுல கண்டம் இல்லை, அவர் கண்ட 45 வயசுலேருந்தே ஆரம்பிச்சிடும், இந்த மாதிரியாக பண்ணிட்டு போயிடுவார். அதனால அந்த மாதிரியாக கம்சனுக்கு பயத்தை உண்டாக்கி, ஏன்னா எத்தனை பேர் அவன் பயமுறுத்தி வைக்கிறான், வசுதேவ பயமுறுத்துறான், தேவகியை பயமுறுத்துறான், கொஞ்ச நாள் அவன் பயப்பட்டு கடக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக
காண்டின்றி வளர்ந்து கஞ்சனை துஞ்ச வஞ்சம் செய்ததும், இதெல்லாம் வஞ்சம் செய்தது. கம்சனை கொள்ளுவதற்காக எம்பெருமான் செய்தருளின வஞ்சனைகள், ஏமாற்றல்கள் அப்படின்னு அர்த்தம். எப்படி எப்படி கம்சனே என்ன சொல்றாங்க கேட்டார்னா, அந்த குழந்தையை கொள்ள குழந்தை தூக்கி போட்டான், எட்டாவது குழந்தை அங்க ஒரு பெண் குழந்தை இருக்காரு பத்ரகாளி, அவள் ஆகாசத்தை தூக்கி போட்டான். அத போனா அவ வந்து நல்லா 8-16 கைகளோட கூட ஆயுதங்களோட கூட பத்ரகாளியா நிக்கிறான். பார்த்தா என்ன இது, ஒரு தெய்வமா போய் நிக்கிறது அப்படின்னா, அதுக்கு மேல அவள் சொன்னாள், உன்னை கொல்ல பிறந்தவன் நான் இல்ல வேற ஒருத்தன், எத்தனை அக்வாபின்னா ஏதோ ஒரு இடத்துல அவன் வளர்ந்துட்டு இருக்கான், எங்கேயோ வளர்ந்துட்டு இருக்கான் அப்படின்னா. இத பார்த்த உடனே கம்சனுக்கு ரொம்ப கவலை ஆச்சு, இது என்னடா அது, நேற்று வரைக்கும் இப்போ வரைக்கும் செத்தனை முன்னாடி வரைக்கும் தேவகியை பார்த்திருக்காங்க, எங்கேயோ வளர்ந்துட்டா நம்ம கணக்கு எங்கேயாவது தப்பிச்சா, இல்ல தெய்வம் போய் சொல்றதா, எட்டாவது குழந்தை கொள்ளுந்தான தெய்வம் சொல்லிட்டு, எட்டாவது குழந்தை என்ன எங்கேயோ வளர்ந்துருக்காங்கிற அலைவோ. உடனே வசுதேவர்கிட்ட கேட்டா, வசுதேவரே எனக்கு ஒரு சந்தேகம். என்ன சந்தேகம்னா, தெய்வம் அப்பென்று தம் பக்தி, தெய்வம் கூட போய் சொல்லுவான் அப்படின்னு கேட்கறான் வசுதேவர்கிட்ட, ரொம்ப சாது ஓல்யம். அதனால அவர்கிட்ட போய் கேட்கலாங்கிறதுக்காக, தெய்வம் கூட போய் சொல்லுமா என்ன, எதுக்குவா என்ன சந்தேகம் உனக்கு அப்படின்னா, எட்டாவது குழந்தை கொல்லுன்னா கொல்ல கணும், அது எங்கேயும் மேலே போயிடுது, எங்கேயோ குழந்தை இருக்குங்கிற ஒன்று, அது என்ன கொல்லணும், இல்லை நான் அதை கொல்லணும், நான் அதை கொன்னா தெய்வத்தை காட்ட எனக்கு சக்தி அதிகம்னு, இல்லை அது என்ன கொன்னுருத்தும் வச்சுக்கோங்க, அப்போ தெய்வம் போய் சொல்லலை, என்ன ஆனாலும் தெய்வம் தெய்வம் தான், மனுஷன் மனுஷன்தான் அப்படின்னு ஆயிடும். அதான் லோகத்தில் தெரியும். ஆனால் இது வந்து பொய் சொல்லியிருக்கு, இப்போ என்ன ஏமாத்திருக்கு, நாங்கள்லாம் தான் பொய் சொல்லுவோம் அப்படின்னா, தெய்வம் கூட ஒரு பொய் சொல்லி என்ன இப்படி ஏமாத்தி, இது எங்கேயோ ஒரு இடத்துல வளர்ந்துன்னு வச்சுக்கோங்களேன், அது வளர்த்தவன் அதையே எங்கிட்ட சொல்லுவான், எட்டாவது குழந்தை கொல்ல போறதுன்னு சொல்லி என்ன இத்தனை படாது பாடுபடுத்தி, உங்களையும் நான் படாது பாடுபடுத்தி, எங்கேயோ வளர்ற குழந்தை எங்கேயோ பிறந்த எங்கேயோ வளர்க்கவே, யாருக்குமே ஒரு அவருக்கான சத்துருவா இருக்கிறவர் எங்கேயாவது பிறந்து எங்கேயோ வளர்ந்துருக்கலாம், சத்திரியர்கள் மாதிரி இருந்தா வச்சுக்கோங்களேன், சத்துருவா இருக்கிறவர் எங்கேயாவது பிறந்திருப்பேன் எங்கேயோ வளர்ந்துருப்பேன் எதுவும் இருந்திருக்கும், அதை எதுக்கு எங்கிட்ட முன்னாடியே சொல்லி இப்படி எல்லாம் போய் என்ன படப்படுபடுத்தி, எனக்கு இப்பதான் ஒரு விஷயம் தெரியுது, நான் உங்களை தேவையில்லாமல் கஷ்டப்படுத்திட்டேன் அப்படின்னு வசுதேவர்கிட்ட போய் சொல்றேன். இவன் கிட்ட வசுதேவர்கிட்ட போய் இந்த வார்த்தையை சொல்ல வைக்கணும்னு நினைச்சா கூட இருக்கு பகவான், ஆனா நான் ஏமாந்து போயிட்டேன், நான் உங்களை எல்லாம் கஷ்டப்படுத்திட்டேன், நீங்களே இவ்வளவு நல்லவர்கள், அதுவும் இல்லாமல் யார் எப்ப போக போறாங்கிறது தெரியாத போல இருக்கு, நான் இப்போ போயிடும் என் ஆயுஷ் முடியும், இல்ல குழந்தை ஆயுஷ் முடியும்னா கடைசியில் ரெண்டு பேரும் இருக்கும், இப்போ என்னன்னே புரியலையே அப்படின்னு வேதாந்தம் பேச ஆரம்பிச்சானா. இப்போ வசுதேவர் பார்த்தார், ரொம்ப சாதுவா இருக்கார், அதனால அவர் பார்த்தார், அப்பா இதுதான்ப்பா நான் முன்னாடியே சொன்னேன் கல்யாணத்தும் போதே அப்பவே சொன்னேன், அத்தேவா அப்த சதாந்தேவா, அப்பா மரணங்கிறது எப்ப வேணா வரும், யார் மூலமாக வேணாலும் வரும், ஆமா அதுக்கெல்லாம் கவலைப்பட்டு இருக்கக்கூடாது லைஃப்ல, எப்போ மரணம் வரும், யார் மூலமாக எனக்கு மரணம் வரும், எதனால எனக்கு மரணம் வரும், இதெல்லாம் கவலைப்பட்டு இருக்க முடியாது, அவரவர்கள் அவர்கள் லைஃபை பார்த்துக்கணும் அவ்வளவுதானே தவிர, மரணம் யாரோ ஏதோ சொன்னா அப்படிங்கிறதுக்காக அதெல்லாம் நினச்சி கவலைப்பட்டு இருக்க முடியுமா, தெய்வமே தான் வந்து சொன்னதா இருக்கட்டும், அதுக்காக நாம கவலைப்பட முடியுமா அப்படின்லாம் அன்னைக்கு சொன்னார். அன்னைக்கு சொல்லச்சு இவனுக்கு கேட்கல, அன்னைக்கு டென்ஷன்ல இருந்தான், இன்னைக்குதான் ஒரு ரீதியில ஒரு சமாதானத்துக்கு வந்திருக்கான் இப்போ, ஆனா கூட அந்த டென்ஷனுங்கிறது விடலை, அவனை இன்னும் பகவான் ஏமாத்திட்டு தான் இருக்க, அவன் யார் யாரோ அனுப்பிச்சு என்னென்னோ பண்ணி என்னென்னோ பண்ணி பார்த்தான், கடைசியில அந்த நாரதன் மூலமாக தெரிஞ்சுட்டு பகவான் தான் அங்க வந்து தன்னை கொல்லக்கூடிய எட்டாவது குழந்தை அப்படிங்கறத புரிஞ்சுட்டு உடனே அக்ரூர் அனுப்பி அந்த குழந்தையை தங்கிட்ட வரவழைக்கிறான், வர விஷயம் அது கையினாலே இவனுக்கு வர விஷயம் அந்த குழந்தைய கொண்டுலாம் பாக்குறான், ஆனா எல்லாம் பகவானுடைய ஏமாத்தல் தான் மொத்தமுமே, ஏன்னு கேட்டா பகவான் வந்து ஆயர் குளத்துல இருக்க திருவாய்ப்பாடியில இருக்கான்னு வச்சுக்கோங்க, கம்சன் இங்க இருக்கான்னு வச்சுக்கோங்க, அப்ப கம்சன் அப்படியே பேசாம இருக்கணும் இல்ல, நீ அங்கேயே இருந்துருப்பான், அங்கேயே இருந்துட்டு இருக்க சோக்கி வரல, அவ்வளவுதான் நீ கிட்ட வந்தாதானே பிரச்சனை, நீ பாட்டுக்கு அங்கே இரு நான் பாத்துக்கு இங்க இருக்கேன் அப்படின்னு இருக்கலாம் முடியும், ஆனா அக்ரூர் கூட்டம் அந்த குழந்தைய கூட்டுன்னு வர சொல்றான், எதுக்காக அப்படின்னு கேட்டா புத்தி கெட்டு போயிருக்கு, ஏன் புத்தி கெட்டு போயிருக்குன்னா அதான் பகவானுடைய லீலை, அதான் பகவானுடைய வஞ்சனம், காண்டலின்றி வளர்ந்து கஞ்சனை துஞ்ச வம்சம் செய்ததும், இன்ற கஞ்சனை துஞ்ச அப்படின்னா மரணமாகும்படியாக வஞ்சம் செய்ததும், இன்று நான் அலற்றப்பற்றேன், நான் இங்கிருந்து இந்த விஷயங்களை எல்லாம் சொல்லிட்டு இருக்கேன், இன்றுனா ரெண்டு அர்த்தம், இங்கே இருந்து சொல்லிக் கொண்டிருக்கிறேன் அர்த்தம், அப்புறம் வந்து இப்போது சொல்லிக் கொண்டிருக்கிறேன் அப்படின்னு அர்த்தம். இப்ப பிள்ளாங்க ஸ்ரீ சுக்தி, ஸ்ரீ வசுதேவர் திருமாளிகளே வந்து பிறந்தருளின் படையையும் துராத்மாவான கம்சன் காணில் செய்வது என்று ஸ்ரீ வசுதேவரும் தேவகி பிராட்டியும் பயப்பட்டு அலற்ற அவர்களுடைய பயம் போகும்படியாக அதிபகுல தமப்பூர்ணமான
மத்தியராத்திரத்திலே தன்னுடைய சதுர்புஜ திவ்ய ரூப திரஸ்கார பூர்வமாக திருவாய்ப்பாடியிலே எழுந்திரும்படியும் இந்த ரூபத்தை முதல்ல மறைச்சுக்கோங்கிறார் தேவகி பிராட்டி. சதுர்புஜமா இருக்கிறியப்பா, இது எல்லாரும் பார்க்க கூடாது, இதை முதல்ல மறைச்சுக்கோ அப்படிங்கிறா. சரி, அதை எல்லாம் மறைச்சுன்னு பபுவா பிராகிருத சிசுகுன்னு சின்ன குழந்தை ஆயிடுறானா. அங்கிருந்து அங்க போயிட்டாங்க திருவாய்ப்பாடிக்கு. அங்கே கம்ச பிரபிருதி பிரதிகூலர் அறியாதபடி வளர்ந்தருளி கஞ்சனை துஞ்ச வஞ்சம் செய்ததும் இவை எல்லாவற்றையும் இங்கே அலற்றப்பற்றேன். எனக்கு இனி ஒரு துக்கம் உண்டோ என்கிறார். இப்படி எம்பெருமானுடைய திவ்ய அவதார வைபவத்தை நினைத்திருக்கிற எனக்கு என்ன கஷ்டம் இருக்க முடியும் அப்படின்னு அர்த்தம். இன்று நான் அலற்றப்பெற்றேன். இன்றுனா இங்கேன்னு அர்த்தம், இப்போதுன்னு அர்த்தம். எங்கேயோ நடந்த விஷயம், எப்போதோ நடந்த விஷயம், ஆனால் எம்பெருமான் என்ன அனுகிரகம் பண்ணியிருக்கான் பாருங்க. இங்கே இருந்து இப்போ இந்த கதையை பேசிட்டு இருக்கோம். இது எத்தனையோ யுகாந்தரத்துல நடந்த விஷயம், முன் யுகத்துல நடந்த விஷயம், இங்கே இல்லை ஏதோ மதுரையில நடந்த விஷயம். ஆனால் இந்த இடத்துல உட்காந்து இதை பத்தி கதை கதையா பேசிட்டு இருக்கோம், இதை பத்தி ஆச்சரியமாக அனுபவிச்சுட்டு இருக்கோம் அப்படின்னா அதுதான் எம்பெருமான் நமக்கு பண்ண பரம அனுகிரகம். இன்று நான் அலற்ற பெற்றேன், இந்த அனுகிரகம் எனக்கு கிடைத்தது. எனக்கென்ன இகழுள்ளதே, எனக்கு இனி ஒரு துக்கம் உண்டோ என்கிறார் அப்படின்னு பிள்ளை சாதிச்சிருக்க. ஆனால் சாட்சாத் சுவாமி இகல் என்றால் விரோதம், எனக்கு என்ன விரோதம் உண்டு, ஒரு விரோதமும் இல்லை அப்படின்னார். பிள்ளானோ துக்கம் இல்லைன்னு இருக்கார், இவரோ விரோதம் இல்லைங்கிறார். என்ன அர்த்தம், எது அர்த்தம் சொல்றது அப்படிங்கிறதா அவரே அழகா காமிக்கிறார். எனக்கு ஒரு விரோதமும் இல்லை, பகவத் அனுபவ விரோதம் இல்லை அப்படின்னு சாதிக்கிறார். விரோதம்னா பகவத் அனுபவத்துக்கு விரோதம் இல்லை, இல்லாமல் நான் அதையே அனுபவிச்சுட்டு இருக்கேன்னு அர்த்தம். அததான் பிள்ளான் துக்கம்னு சொன்னதும். ஏன்னா ஆழ்வாரை பொறுத்த வரைக்கும் துக்கம்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டா, நம்முடைய துக்கம்னா அவருக்கு துக்கம் கிடையாது. துக்கம் அப்படின்னா பகவத் அனுபவம் இல்லாம இருக்கிறதும் துக்கம், சுகம்னா பகவத் அனுபவத்தோடு இருக்கிறதா சுகம். இதுதான் நம்ம ஆழ்வார்க்கு. அதனால இனி துக்கம் இல்லைன்னு சொன்னானா இனி பகவத் அனுபவம் இல்லைங்கிறது இல்லை அப்படின்னு அர்த்தம். பகவத் அனுபவம் விச்சேதம் அப்படிங்கிறது இல்லைன்னு அர்த்தம். அதைத்தான் இவர் விரோதம் இல்லை, பகவத் அனுபவம் விரோதம் இல்லை அப்படிங்கிறார். அதனால விரோதம்ங்கிறது தான் அதனுடைய தாத்பரியத்தை துக்கம் என்பதாக அங்கே சாதித்தார் என்று எடுத்துக்கொள்ளலாம். அதுவும் இல்லாமல் அடுத்த பாட்டில் சொல்லும் போதும் அந்த இகல் அப்படின்னா அங்கே துக்கம் அப்படிங்கிற அர்த்தத்துல இகல் இகழ்கொள் இல்லை விரோதங்கிற அர்த்தத்தில் வருது. இகழ்கொள் புள்ளை பிளந்ததும் அந்த இடத்துல இகல்னா விரோதங்கிற அர்த்தத்திலே வந்துருக்கு. அங்க விரோதிகளை எல்லாம் எம்பெருமான் சம்ஹாரம் பண்ணான் என்பதாக அங்கே வந்திருக்கு. அதனால விரோதங்கிற அர்த்தம் தான் கடைசியில் துக்கங்கிற அர்த்தத்திலே போய் முடிகிறது அப்படின்னு அர்த்தம். எனக்கு இகல் இல்லை, இகல் என்று விரோதத்துக்கு பெயர் என்ன, பகவத் அனுபவ விரோதம் என்றபடி உண்டோ, ஒரு விரோதமும் இல்லை, பகவத் அனுபவ விரோதம் இல்லை, அதனால எனக்கு எந்த விதமான துக்கமும் இல்லை என்பதாக இந்த பாசுரத்தினுடைய தாற்பயம். ஏ பகவானுடைய அவதாரத்தை ஆச்சரியமாக சொல்லக்கூடிய பாசுரம். ஒருத்தி மகனாய் பிறந்தேன் பாசுரத்துல ஆண்டவர் சொல்றாரு இல்லையா, அதே மாதிரியான ஒரு பாசுரமாக இதை நாம் வைத்துக் கொள்ள வேண்டும். இந்த பாசுரத்தினுடைய சாரமாக சுவாமி தேசிகன் வந்து சாதிக்கும் போது பிரஜ ஜனன முகைஹி அப்படின்னு சாதிக்கிறார். பிரஜ ஜனன முகைஹி அப்படின்னா திருவாய்ப்பாடியிலே வந்து அவதாரம் பண்ண வைபவம் முதலத்தையும் முதலியதையும் அப்படின்னா அவதாரம்னா எம்பெருமானுக்கு ரெண்டு இடத்துல வந்து அவதாரம் போகும். மதுரையில் ஒரு அவதாரம், திருவாய்ப்பாடியிலே ஒரு அவதாரம், ரெண்டு அவதாரம். வேண்டி தேவர் இறக்க வந்து பிறந்ததும் அப்படின்னா அது மதுரையில் எங்கிருள்வாய் பூண்டு அன்று அன்னை புலம்ப போய் அங்கோ ராய்குலம் பூக்கதும் அப்படின்னா கோகுலத்துல போய் அங்க அவதாரம், ரெண்டு அவதாரம். அதனால இதுவே ஒரு வேடிக்கை. அவதாரத்திலே ரெண்டு அவதாரம் எந்த குழந்தைக்கு இருக்க முடியும், இல்ல பிறப்புலயே ரெண்டு பிறப்பு அப்படிங்கறது எந்த குழந்தைக்கு இருக்க முடியும். ஆனால் பராசரப்பட்டு அழகா ஒரு விஷயம் சாதிப்பாராம். கிருஷ்ணன் அவதாரம் பண்ணி நான் குழந்தை பிறந்தான் அப்படின்னா ஆய்ப்பாடியில் தான் சொல்லணும். அங்க வந்து தேவகிக்கு வந்து பிறந்ததெல்லாம் சொல்லவே கூடாது அப்படின்னு சொல்லுவாராம். ஏன்னு கேட்டான்னா, நமக்காக எத்தனை லீலைகள் பண்ணது இங்கதானே, தேவகிக்கு அவதாரம் பண்ணது இருக்கட்டும், இங்கே திருவாய்ப்பாடியில எத்தனை லீலைகள் செய்தருளினான் எம்பெருமான் அவனைத்து லீலையிலேருந்து ஆரம்பித்து ஏகப்பட்ட லீலைகள் செய்திருந்தான் இல்லையா. இதில் நமக்கு ஒவ்வொரு லீலைக்கும் நமக்கு வந்து அனுபவிக்கிறதுக்கு நமக்கு சமயம் போராது. அதனால இதைத்தான் நாம் பிரதானமாக சொல்லணும். அது மட்டுமல்ல, எங்கேயோ க்ஷத்திரிய குலத்தில் வந்து பிறந்ததெல்லாம் இருக்கட்டும், ஒரு சாதாரண குலத்தில் அறிவொன்றம் இல்லாத ஆய்குலத்தை உந்தன்னை பிறவி பிறந்தனே புண்ணியம் யாமுடியோன்னு சொல்கிறா இல்லையா, அந்த மாதிரி அறிவொன்றம் இல்லாத ஆய்குலத்தில் நாங்கள் இருக்கோம், ஆனால் நீ எங்களுக்கு வந்து ரட்சகனாக எங்க குலத்துல வந்து பிறந்திருக்கேன்னு சொல்றதா. அந்த மாதிரியாக தான் நாம் அனுசந்தானம் பண்ண வேண்டும். எம்பெருமான் எங்கோ பிறந்து வளர்ந்தான்ங்கிறதெல்லாம் இல்ல, ஒரு அறிவில்லாத எங்களுக்காக எம்பெருமான் எப்பவுமே கூட இருக்கிறான் அப்படிங்கிற எண்ணம் நமக்கு வரணும்.
அதனால இதைத்தான் நாம் அனுசந்தான மரணம் என்பதாக சொல்வாராம். அந்த ரீதியிலேதான் சுவாமி தேசிகன் இங்க இந்த இடத்துல வந்து ஆயர் குலத்தில வந்து அவதாரம் பண்ணதை விசேஷமாக சொல்லுகிறார். ராச கிரீடாதி கிருத்தியை விவித முரளிகா வாதனைர் மல்ல பங்கைஹி கோபி பந்தார் சபாவாத் பிரஜ ஜன முகைஹி கம்ச தைத்யாதி பங்கைஹி பிராதுர்பாவைர் நிஹீனேஷு அசுர புஜவனச்சேத முக்கியை சரித்திரைஹி ஆகர்ஷேத் சர்வ சித்தம் ஹரிஹி இதி கதையாமாச காரேரபத்தியம். தன்னுடைய அவதார வைபவத்தினாலேயே எல்லாருடைய மனசையும் ஆகர்ஷம் பண்ணக்கூடியவன் எம்பெருமான் ஹரி என்பது இந்த திருவாய்மொழியிலே ஆழ்வாரால் சாதிக்கப்பட்டது. இந்த அர்த்தம் ஆழ்வார் எம்பெருமான் ஆர் தேசிகன் திருவடிகளே சரணம்.